அனைவருக்கும் இனிய காலை பொழுது. நம்ம இந்த கொரோனாங்கிற கொடுங்கிருமி நம்ம எல்லாம் உலகம் பூரா பல்வேறு இடங்களையும் முடக்கி இயல்பு வாழ்க்கையை முடக்கி இருந்த காலத்துல நம்ம சிந்தனைக்கு எந்த விதமான முடக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சியா நல்ல அறிஞர்கள் வாயிலாக தொடர்ச்சியா வார இறுதி நாட்கள்லையும் வார தின நாட்கள்லையும் நல்ல சிந்தனைகள்ல நல்ல தலைப்புகள்ல அறிஞர்கள் வாயிலா உரை வழங்கிக்கிட்டு இருக்குது நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான தலைப்போட நம்மளுக்கு சிறப்புரை ஆற்ற ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. அந்த உரையை கேட்க வந்த அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் உரையாளருக்கும் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த உரையை கேட்கறதுக்கு திரையில பின்னால ஒரு படம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன படம்னு யாராலையாவது ஊகிக்க முடியுதா? நானே சொல்லிடுறேன். இது வந்து டால்பின் கடல்ல வந்து அது வந்து டால்பின் கடல்ல மீன் பிடிக்க அது எடுக்கிற ஒரு உக்தி தான் அந்த படம். அது வந்து ஒரு வட்ட வடிவத்துல மண்ணை ஆழம் குறைவா இருக்கிற இடத்துல மண்ணை வந்து தன்னுடைய வாலில் தட்டிக்கிட்டே போய் சகதியை வந்து வெளியில கிளப்போம். இந்த வட்ட வடிவம் அப்ப அந்த மீன்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிற மீன்கள் அந்த வட்டத்துக்குள்ள குறுகிய வட்டத்துக்குள்ள உள்ள வரும்போது அதுக்குள்ள இருக்க முடியாம அந்த வட்டத்தை விட்டு வெளியில தாவ முயற்சி பண்ணும். இது வந்து ஒரு லீடர் ஒரு முன்னால செல்லக்கூடிய அனுபவம் மிக்க ஒரு டால்பின் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு அந்த உள் பகுதியில போகும். அப்ப வெளியில அந்த வட்டத்துக்கு வெளியில பிற டால்பின்ஸ் வந்து காத்திருக்குங்க, குழந்தைகளை அங்க பார்த்துட்டு இருக்குங்க. மீன்கள் தவும்போது அந்த டால்பின் வந்து மீனை வந்து உணவா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். இது என்னன்னா டால்பின் உணவு தேடி உணவு உண்ணும் முறை மட்டும் இல்லை, அது வந்து தன்னுடைய சந்ததிகளுக்கு கற்பித்தலும் அதுல தொடர்ச்சியா நடக்கும். குழந்தைகள் அனுபவம் மிக்கவர் உள்ள போய் கற்பிச்சுட்டு இந்த இதை வந்து கற்பிப்பாரு, அதை வந்து குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கும். என்ன என்ன விஷயம்னா அங்க உணவு தேடும் இயல்பு வாழ்க்கையை மட்டும் நடக்கல, கற்றலும் கற்பித்தலும் தொடர்ச்சியா நடக்குது. அவங்களுக்கு வந்து விலங்குகள் மத்தியில உயிரினங்கள் மத்தியில அவங்க இலக்கியங்களோ நம்மள மாதிரி வளமான மொழியோ இல்லாம சொல் வளமோ இல்லாம இருந்தாலும் நல்ல தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய யுக்திகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிற பள்ளி கற்பித்தல் வந்து அது நுணுக்கமா தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்க. ஆக மனிதன் பண்பாட்டமா அதுலயும் தமிழ் இனம் தொன்மையான இனம் நம்மளுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் நாமளும் பதிஞ்சு வச்சிருக்கிறோம். சங்க இலக்கியங்களாகட்டும் நெறி இலக்கியங்களாகட்டும் எத்தனையோ விஷயங்கள் பதியப்பட்டிருக்கு நம்மளுடைய வாழ்வும் பண்பாடும். அதை முறையா நம்ம வந்து அதன் தொடர்ச்சி இப்பவும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி சிந்தனையை தூண்டும் வகையிலான தலைப்போட இன்னைக்கு வந்து இந்த உரைய உரை ஆக்கப்பட்டிருக்குது. உரைக்கு போறதுக்கு முன்னால நோக்கு உரைக்காக நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை அமைப்பின் செயலாளர் முனைவர் தேமொழி அவர்கள் அவர்களை அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். தேர்ந்தெடுத்த அறிஞர்கள் மூலம் நம்மை நாமே மீட்டெடுக்கும் முயற்சிகள் கட்டாயம் தேவை, மனதில் உறுதியுடன் பயணிப்போம் என்பது இன்றைய சிறப்பு உரையாளர் கே கோ பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை மிகவும் கவர்ந்த கொள்கை என ஒரு முறை ஒரு உரை ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மரபு அறக்கட்டளையும் கொரோனா பொது முடக்க காலத்தில் இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இயங்கி வந்துள்ளது. தேர்ந்தெடுத்த அறிஞர்கள் மூலம் நம்மை நாமே மீட்டெடுக்கும் முயற்சிகளை தொடர்ந்துள்ளது. உரைசார் வல்லுநர் பலரை உரையாற்ற வைத்து இணையவழி தொடர் சொற்பொழிவுகளை நடத்தி வந்திருக்கிறது என்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். இன்று இந்த வல்லுநர் வரிசையில் ஒருவராக கோ பாலச்சந்திரன் ஐயா அவர்களும் நம்முடன் இணைகிறார் என்பது பெரும் மகிழ்ச்சி தரும் நிகழ்வு. இந்த நிகழ்வில் இணைய வழி இணைந்துள்ள அனைவரையும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் அன்புடன் வரவேற்கிறேன். புறநாட்டு பாடல்கள் குறித்து ஊவேசா அவர்களின் கருத்து 1894 அவர் வெளியிட்ட புறநானூற்று பாடல்களின் முதற் பதிப்பு நூலில் இடம்பெறுகிறது. அதில் புறநாட்டு நானூற்று பாடல்களை அறிமுகம் செய்கிறார் அவர். பண்டை காலத்தே இத்தமிழ்நாட்டில் இருந்த சேர சோழ பாண்டியர்களாக முடியுடை வேந்தர் சிற்றரசர் அமைச்சர் சேனை தலைவர் வீரர் முதலிய பலருடைய சரித்திரங்களும் கடையேழு வளர்களின் சரித்திரங்களும்
கடைச்சங்க புலவர் பலருடைய வரலாறுகளும் அக்காலத்துள்ளவருடைய நடை முதலினவும் இன்னும் பற்பல பற்பலவும் இந்த நூலால் நமக்கு புலப்படும். இந்நூல் செய்யுட்களால் பாடப்பட்டவர்கள் ஒரு காலத்தவர் அல்லர், ஒரு குலத்தவர் அல்லர், ஒரு சாதியர் அல்லர், ஓரிடம் ஓரிடத்தாரும் அல்லர், பாடியவர்களும் இத்தன்மையவரே. இவர்களில் அந்தனர் சிலர் அரசர் பலர், வணிகர் பலர், வேளாளர் பலர், பெண்பாளரும் பலர் உள்ளார். இவை அவர் வரிகள். சொற்சுவை பொருட்சுவை துவன்றி எஞ்ஞான்றும் ஒப்புமை இல்லா திப்பிய நடையுடை திறம்பாட திறப்பாடமைந்த இப்புறப்பாடல்கள் என்னென்ன சொல்கின்றன என்று ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அதில் தெய்வ வணக்கம் செய்யுங்கள், அறத்தினை போற்றுங்கள், பாவம் நீக்குங்கள், இம்மை பயன் இது, மறுமை பயனை எப்படி அடைவது, அந்தனர் இயல்பு, அரசர் நீதி, வணிகர் இயல்பு, வேளாண் மக்களின் தாளாண்மை கூறுவதும், போர்க்கு முயலும் அரசரை சந்து செய்வதும், ஒற்றுமை பயனை எடுத்துரைப்பதும், வீர சிறப்பு பாடுவதும், இல்லறமாகிய நல்லறம், புறவர மேன்மை, தம் புறவலர் மறைந்த பின்னர் அதை தாளமாட்டாது புலவர்களின் புலம்பல் ஆகியவற்றை விளக்குவதும், நட்பின் பயன், கல்வி பயன், நீர்வள மேலாண்மை செய்திகள், மானத்துடன் வாழ்வது, இளமை, உடல், செல்வம் ஆகியவற்றின் நிலையாமையை வலியுறுத்துவது, அருளுடைமை ஒழுக்க விதிகளையும் ஆசையின் கேட்டையும் சுட்டுவது, இனியவை கூறல், உழவின் பெருமை, நன்றி பாராட்டுதல், கொடுங்கோன்மை தவிர்த்தல், தவத்தின் பெருமை, சோம்பல் மற்றும் கொலைப்பழி தொலைத்தல், எத்தகையவருடன் உறவு கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும், சுற்றம் காத்தல், கற்பின் மேன்மை, மக்கட்பேட்டின் மாண்பு, கணவனை இழந்த பெண்டின் கையறு நிலை, வாழ்வு அல்லது சாவு என்ற புறநானூற்றை படிப்பவர் எவரும் அறியும் செய்திகள் ஏராளம் ஏராளம். அடுத்து வரும் வரிகளும் உவேசாவின் வரிகள் கூறியதும் கூறியவாறே உள்ள மேற்கோள், புறநாற்றை படிப்பவர் எவரும் அறிய செய்திகள் ஏராளம் என்று ஒருவாறு பொதுப்பட தொகுத்து கூறுவதன்றி இன்ன பாடல் இத்தன்மையது, இன்ன பாடல் இத்தன்மையது என்று தனித்தனியே எடுத்துக்காட்டி இவற்றின் அருமை பெருமைகளை சீராட்டி பாராட்டுவதற்கு ஒரு சிறிதும் வல்லேனல்லன் என்று உவேசா அவர்களே கூறுகிறார். உவேசாவின் இந்த வரிகள் 1894 வெளியான புறநானூறு முதல் பதிப்பு முகவரையில் உள்ளது. இப்பாடலின் வழி தமிழின் பண்டைய இலக்கியம் ஒன்று எத்தனை எத்தனை கருத்துக்களை வாழ்வியல் முறைகளை நமக்கு சொல்கிறது என்பதை நூலை தொகுத்த உவேசா சுட்டுகிறார் என்பதை நாம் அறியலாம். ஆனால் இந்நாட்களில் பெரும்பாலோர் பண்டைய இலக்கியங்களின் தமிழர் பண்புகளாக காதலையும் வீரத்தையும் மட்டுமே கூறுகின்றன என்று மட்டுமே குறுக்கிவிடும் ஒரு நிலையும் வழக்கத்தில் உள்ளது. உவேசா போன்று இவ்வாறே எண்ணுபவர், அதாவது சங்ககால இலக்கியங்கள் காதலையும் போற்றத்தை மட்டுமே சொல்லி இருப்பதாக பரவலாக உள்ள ஒரு கருத்து கற்றறிந்தவர்களால் வன்மையாக மறுத்து கூறப்படவில்லை என்று கருதுபவர் நமது இன்றைய சிறப்புரை வழங்க வந்துள்ள கோ பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் என்பதை அவரது ஒரு உரையில் கேட்டு நான் வியந்துள்ளேன். இன்று அவர் அற்றை தமிழர் நோக்கும் இற்றை தமிழர் போக்கும் என்ற உரையில் வழங்க போகும் அற்றை தமிழர் இற்றை தமிழர் ஒப்பீடு அடிப்படையில் அவர் வழங்க போகும் கருத்துக்களை அறிய மிக ஆவலுடன் உள்ளேன். அற்றை தமிழர் நோக்க எவ்வாறு அவர்களை ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வைத்தது, உலக அளவில் தமிழர் மீண்டும் அந்த மதிப்புள்ளையை அடைய இற்றைய தமிழர் இன்றைய போக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவரிடம் இருந்து அறிவோம். அவரை பற்றி நான் அறிந்துள்ள செய்திகள் பட்டியல் சற்று நீளமானது, எல்லாவற்றையும் நானே சொல்லிவிடவும் எனக்கு விருப்பம்தான். ஆனால் பாவம் பிறகு நிகழ்ச்சியின் நெறியாளருக்கு சொல்ல ஏதும் இல்லாது போய்விடும் என்பதால் நான் ஓரிரு முக்கியமான கருத்துக்களை, அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளையுடன் இணைந்து பயணித்து நம்மில் ஒருவராகவே இருக்கும் கோ பாலச்சந்திரன் ஐயா குறித்து சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை தலைமை செயற்குழுவின் உறுப்பினராக ஆலோசகராக வழி நடத்துவதில் துவங்கி 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மரபு அறக்கட்டளையின் அமைப்பு சென்னையில் நடத்திய தமிழ் பண்பாட்டில் நாட்டுப்புற கலைகள் கருத்தரங்கம் நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கி அதனை துவக்கி வைத்து நாட்டுக்கலை பற்றி ஒரு உரை ஒன்றையும் வழங்கியவர் கோ பாலச்சந்திரன் ஐயா அவர்கள். அடுத்து தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அளவில் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரின் பெருமைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் நோக்கில் சென்ற ஆண்டு திருவள்ளுவரின் சிலையை ஜெர்மனியில் லிண்டன் அருங்காட்சியகத்தில் 2 ஐம்பொன் சிலைகளை நிறுவியது. அந்த இரு சிலைகளில் ஒன்று 1812 தமிழகத்தில் எல்லிஸ் அவர்கள் வெளியிட்ட திருவள்ளுவர் தங்க காசுகளில் உள்ள திருவள்ளுவர் உருவத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட ஒன்றே. இந்த சிலை 1.5 அடி உயரமுள்ள சிலை ஓவியர் சந்துரு அவர்களின் கைவண்ணத்தில் உருவான 5 பொன் சிலையாகும். இந்த சிலையை உலகிலேயே எல்லிஸ் வெளியிட்ட தங்க காசில் உள்ள உருவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படும் ஒரே சிலை. இந்த இது இச்சிலைக்கு உருவாக்க செலவு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் அதை தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு நன்கொடையாகவும் வழங்கியுள்ளார்.
மேற்கு வங்க அரசின் முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் பணி நிறைவுக்கு பின்னர் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் தொழிலில் ஈடுபடவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை இணைக்கும் முன்னெடுப்பில் எழுமின் என்ற அமைப்பின் வழியாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அது அவர் அற்றை தமிழர் குறித்து தமிழ் தொன்மை இலக்கியங்கள் காட்டியவற்றை உள்வாங்கி இற்றை தமிழர் மீது ஏற்படுத்த விரும்பும் தாக்கம் எனலாம். என்னைப் போலவே ஆவலுடன் இந்த உரையை கேட்க இணைந்துள்ள உலக தமிழர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் இன்றைய சிறப்புரை வழங்கவிருக்கும் கோ பாலச்சந்திரன் ஐயா அவர்களையும் தமிழ் மரபார கட்டளையின் சார்பில் அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்த மிக பெரும் புள்ளிகளை தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் வரவேற்று வாழ்த்துரை கூறி நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்த எனக்கு தொடர்ந்து வாய்ப்பை நல்கி யாவரும் நல்கி வரும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயற்குழுவில் உள்ள யாவருக்கும் தலைவர் முனைவர் அமைப்பின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. குமரன், எனது உரை முடிந்தது. நன்றி மேடம், அழகா சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு சுவாரஸ்யமான தலைப்பு, அதுவும் ஐயா அவர்கள் வாயில இன்னைக்கு கேட்க போறோம். ரொம்ப ஆவலா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், சங்க இலக்கிய பாடல் ஒண்ணு இருக்கும். யாயும் யாய் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அறிந்தும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. பெரும்பாலும் பெரும்பாலானவருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. குறுந்தொகையில வரக்கூடிய பாடல் இது. புலவர் பெயர் தெரியாது, செம்புல பெயர் பெயல் நீர் போல அந்த கற்பனையின் மூலமாவே அவர் பெயரை வச்சிருக்கோம், செம்புல பெயல் நீரார் அப்படின்னு. அதுல இந்த கற்பனை இருக்கு பாருங்க, எப்படி பெயல் நீர் மழை நீர் வந்து செம்புலத்துல விழும்போது எப்படி அதன் தன்மையை அந்த வண்ணத்தை கொள்ளுதோ நிறத்தை கொள்ளுதோ, அந்த நீரை வந்து அந்த வண்ணத்துல இருந்து பிரிக்க முடியாது, அந்த புலத்துல இருந்து பிரிக்க முடியாது, அது போல காதல் கொண்ட நெஞ்சங்கள் கலந்ததுன்னு அந்த கற்பனைக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த அழகான கற்பனை இன்னொரு இடத்துலயும் நான் பார்த்தேன். எங்கன்னா நாலடியார்ல, பாலோடு அழாய நீர் பால் ஆகும். பாலோட தண்ணி சேர்த்தோம்னா பால் வண்ணம் மாறாது, நீர் எவ்வளவு சேர்த்தாலும் பாலுடைய வண்ணம் அப்படியே தான் இருக்கும். பாலோடு அழாய நீர் பால் ஆகும் அல்லது நீராய் நிறம் தெரிந்து தோன்றாதாம். பால் பால்ல தண்ணி சேர்த்துட்டாலும் தண்ணி தனியா தெரியாது, அல்லது தண்ணி வண்ணத்தை வந்து பால் எடுத்துக்காது. நீராய் நிறம் தெரிந்து தோன்றாதாம், தேரின் சிறியார் சிறுமையும் தோன்றாதாம், நல்ல பெரியார் பெருமை சார்ந்து. எவ்வளவு சிறியவர்களா இருந்தாலும் நல்ல பெரியாரோட சேர்ந்து இருந்தோம்னா அவங்களுடைய பண்புகள் தான் நமக்கு வரும், சிறுமை வெளியில தெரியாது அப்படிங்கிறதுக்கு இந்த அழகான இதே போன்ற கற்பனை வந்து, பாலோட நீர் சேர்த்த கற்பனை வந்து எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு நாலடியார்ல. ஆக நமக்கு எவ்வளவு நம்ம எவ்வளவு அறியாமை இருந்தாலும், நம்ம எவ்வளவு சிறுவர்களா இருந்தாலும், சிறுமை இருந்தாலும், நம்ம சான்றோரோட சான்றோர் சொல் கேட்கணும், சான்றோரோட இணங்கி இருக்கணும். அப்படி இருந்தா நம்மளுடைய சிந்தனை நல்லா உயரும். அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு, அற்றை தமிழர் நோக்கும் இற்றை தமிழர் போக்கும். இத சொல்ல இந்த தலைப்புல உரையாட வர்றவர் சாதாரண ஆள் இல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? மேடம் சொன்னாங்க, நோக்க உரையில பட்டியல் மிக நீண்ட பட்டியல், உண்மையிலேயே மிக நீண்ட பட்டியல். அவர் அனுபவ பட்டியல் மட்டுமே மிக நீண்ட பட்டியல். திரு கோ பாலச்சந்திரன் ஐயா ஐஏஎஸ் அவர்கள் மேற்கு வங்கத்துல கூடுதல் தலைமைச் செயலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். ஏறத்தாழ 35 வருடங்களுக்கு மேலாக இந்திய மேற்கு வங்க அரசு பணிகள்ல பணியாற்றியவர். தேசிய மனித வளம், பொதுநலம், வனம் மற்றும் சுற்றுச்சூழல், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைகள்ல பணியாற்றியவர். மேலும் இந்திய தலைமைச் செயலகம், விண்வெளித்துறை, உலக வங்கியின் ஆலோசகர், ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட ஆலோசகர், இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைமை இயக்குனர் என பல்வேறு பொறுப்புகள்ல பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். இன்னும் சிறப்பா சொல்லணும்னா இவர் பல்வேறு தலைப்புகள்ல பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்புகள்ல படிச்சிருக்கிறாரு. மேலாண்மை, ஆங்கில இலக்கியம், பல்வேறு தலைப்புகள்ல துறைகள்ல பட்ட மேற்படிப்பும் படித்தவர். தமிழை வந்து ஒரு தலைப்பா எடுத்து அவர் படிக்கல, ஆனா தமிழை நேசிச்சு தமிழ் ஆர்வலரா எல்லா இலக்கியங்களையும் மேற்கோள் காட்டி மேடைகள் தோறும் முழங்கக்கூடியவர், நல்ல சிந்தனையை தூண்டக்கூடியவர்.
ஒரு சிறந்த தமிழ் ஆர்வலர், டெல்லி தமிழ்ச் சங்கத்தின் தலைவராகவும், கொல்கத்தா தமிழ் மன்றத்தின் வாழ்நாள் மதிப்புறு தலைமை பொறுப்பிலும், கொல்கத்தா பாரதி தமிழ்ச் சங்கத்தின் புரவலராகவும், அமெரிக்கா, கனடிய, ஹூஸ்டன் மற்றும் ஆக்ஸ்போர்ட் தமிழ் இருக்கைகளின் உருவாக்கத்தின் ஆலோசகராகவும் இருந்தது மூலமா அவருடைய தமிழ் ஆர்வம் நம்மளுக்கு. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் தெற்காசிய நாடுகளின் கருத்தரங்கங்கள்ல தமிழ் கலாச்சாரம் மற்றும் இலக்கியங்கள் குறித்து பற்பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார். மேடம் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல ஜெர்மனியில வந்து இரண்டு வள்ளுவர் சிலை திறப்பு விழா நடந்தது லிண்டன் அருங்காட்சியகத்துல. அதுல வந்து ஐயா நேரடியா வந்திருந்தாரு, அவருடைய உரை இருந்தது. அதை வந்து நேரடியா கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. அரசு பணிகள்ல இருந்து ஓய்வு பெற்ற பின்னால வணிகம் மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஆலோசகராகவும் ஐயா செயல்பாட்டிட்டு வந்திருக்காரு வர்றாரு. எல்லாத்துக்கும் மேல சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நிட்டம் நடையும் நடைப்பழக்கம், தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்லும் இந்த பாடல், அதாவது எல்லாமே எழுத்து, மொழி, நம்மளுடைய பண்பு, நடை, ஒழுக்கம், இது எல்லாமே வந்து பழக்கத்துல வந்துடும். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து பழக்கத்துல வராது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. என்னென்ன விஷயங்கள்? நட்பும், தயை, கொடை, பிறருக்கு இறக்கப்படுறதும், பிறருக்கு கொடுக்கணுங்கிற ஈகை குணமும் இயல்பா யாருக்கும் இருந்தாதான் உண்டு, பழக்கத்துல வராது, அதை வந்து பழக்கப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லு. அந்த வகையில ஹூஸ்டன் தமிழ் இருக்கைக்கு நமக்கு தெரியும், ஹார்வர்ட் தமிழ் இருக்கை அமைறதுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்ல பெரிய ஒரு நிதி திரட்டல் நடந்தது. அதுல வந்து ஐயா அவர்கள் 25 லட்சம் ரூபாய் வந்து தானமா கொடுத்து தமிழ் இருக்கை அமைறதுக்காக உதவி செஞ்சிருக்கிறாரு. ஜெர்மனியில இந்த வள்ளுவர் சிலைக்கு உதவி பொருள் உதவி செஞ்சிருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி இதுகளுக்கு ஒரு தமிழ் நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும், நல்ல சிந்தனைகளை கொண்டு போகணும், அந்த விஷயங்கள்ல கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய சான்றோ இருக்கும், ஒரு இயல்பாவே ஈகை குணம் உள்ளவங்களுக்கு தான் இருக்கும். அத்தகைய பண்புள்ளவரை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி அவரை இந்த தரைப்புல உரையாற்ற அழைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த தலைப்புல ஐயா என்ன உரையாற்ற போறாருன்னு கேட்கறதுக்கு. ஐயா அவர்களை மேடைக்கு, இந்த மின் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே குழுமி இருக்கும் நண்பர்களுக்கும் முகநூல் மற்றும் இதர இணைப்புகளின் மூலமாக என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இந்திய நேரப்படி காலை வணக்கம். இப்பொழுது நான் ஆற்றுகின்ற இந்த உரை ஒரு சிறு துளியாக, சிறு பொறியாக கம்போடியாவில் நடந்த தமிழர், உலக தமிழர் மாநாட்டில் 5 நிமிட மணித்துளி அளவில் கொடுக்கப்பட்ட ஒன்று. பின்னால் பல்லுகி பெருகியது. ஹூஸ்டன், மும்பாய், சென்னை, கூடலூர் மற்றும் இதேபோல் ஆஸ்திரேலியாவின் மின்மேடை என்று பல இடங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைய நிலை அடைந்திருக்கிறது. இன்னும் 10 மேடைகளில் என்னை இதை பற்றி பேச சொன்னாலும் நான் பேசுவேன். ஏனென்றால் இது மிக மிக இன்றியமையாத, இன்றைய சூழ்நிலையில் இன்றியமையாத ஒரு பொருள். நாம் அனைவரும் நம்மை நாமே உற்று நோக்க வேண்டிய ஒரு தருணம் இது என்பதனால் மறுபடியும் இந்த உரையினை சற்று அதிகப்படுத்தி உங்களுக்கு இன்று கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். ஒரு மனிதனோ, ஒரு குழுமமோ, அல்லது ஒரு இனமோ முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டேன், அதற்கு முதல் படி தன்னை அறிதல் ஆகும். நோ டைசல் என்று கூறுவார். இந்த தன்னை அறியும் முயற்சி வாழ்ந்து கொண்டிருப்போர் தம் வரலாறு அறியும் பொழுதில் அவர்களை விழிப்புற வைக்கும். வீழ்ந்து பட்டோமே என்று தளர்ச்சி அடைவோரை அவர்தம் முந்தைய பண்பாட்டு பெருமிதனை, பீடு நிறை மாண்பு நிறை வாழ்க்கையினை நினைவு கூர்ந்து வீறு கொண்டு எழ வைக்கும். பல்வேறு அரசியல் மற்றும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களும், பல புலம்பெயர்ந்த தமிழர்களும் தமிழர் என்ற தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொள்ள பெரும்பாடு பட வேண்டிய இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் அற்றை தமிழரின் பண்பாட்டுச் செழுமை என்ன, எதனால் அந்த பண்பாட்டுச் செழுமை உலகின் மிகுந்த உன்னதமான ஓர் இனமாக அவர்களை வைத்திருந்தது என்பதனை ஆய்ந்தால், இற்றை தமிழரின் பண்பாடு குறித்த நோக்கு என்ன, அது எந்த மாறுதல்களை ஏற்றுக்கொண்டால் அற்றை தமிழர்தம் உன்னத நிலையினை அடைய முடியும் என்பதனை உணரலாம்.
நம் முன்னோர்களின் பண்பாட்டு செழுமையை பற்றி நாம் அறிவதற்கான பழந்தமிழ் இலக்கியங்கள் ஏறக்குறைய கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டங்களில் இயற்றப்பெற்ற 10 பாட்டு 8 தொகை என்ற 11 மேல்கணக்கு மற்றும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, திருக்குறள், நாலடியார், இன்னார்40, இனிவே 40 என்ற 11 கீழ்கணக்கு மற்றும் காப்பியங்கள். மேலும் நம் நாட்டு அகழ்வாராய்ச்சிகள், கல்வெட்டுக்கள் இவற்றோடு பிற நாட்டு கல்வெட்டுக்களும் அகழாராய்ச்சிகளும் சில 1000 ஆண்டுகளாய் தமிழர் நடத்திய கடல் பயணங்கள் மற்றும் கடல்வழி வணிகத்தினை பற்றி கூறும் தகவல்களும் நம் தொன்மையினை பற்றி உரைப்பனாகும். இவை அனைத்தும் அற்றை தமிழரின் பண்பாட்டு செழுமையையும் அதற்கிணங்க நடந்த அவர்களது மாண்புமிகு வரலாற்றினையும் விரிவாக எடுத்து கூறும். கையில் உள்ள நூல்களிலிருந்து சில உதாரணங்களின் மூலம் அற்றை தமிழரின் பண்பாட்டினை வாழ்வாங்கு வாழ்ந்த உரையினை பார்ப்போம். சங்ககால இலக்கியங்கள் காதலையும் போர்த்திரத்தையும் மட்டுமே சொல்லியிருப்பதாக பரவலாக உள்ள ஒரு கருத்து கற்றறிந்தவர்களால் வன்மையாக மறுத்து கூறப்படவில்லை. புறநானூற்றை மட்டுமே பார்த்தால் கூட மனித மாட்சி, நீர் மேலாண்மை, கற்றவர் சிறப்பு, மழலையர் போற்றல், கல்வியின் மேன்மை, முறையாக அரசாளும் நெறிமுறைகள் என்ற பல கோட்பாடுகள் குறிப்பிடப்பெற்று இருக்கின்றன. இவை அனைத்தினும் மேலாய் அனைத்துலகும் அனைத்து மானிடரும் எம் அங்கம் என்று உணர்ந்து தெளிந்ததுவும் அற்றை தமிழர்தம் போக்காய் வாழ்வியல் நெறிமுறையாய் இருந்ததுவும் கூறப்பட்டிருக்கிறது. மனித மாட்சி என்று பார்த்தோம் என்றால் புறநானூறு 381 ஒருவரும் சிறுவரும் உள்மாறு உய்க்கும் அறத்துறை அம்பியல் மானமரப்பின்றி மூத்தவர்களையும் சிறுவர்களையும் இலவசமாக இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு சேர்க்கும் ஓடம்போல் என் பாட்டின் தலைவன் எல்லோருக்கும் உதவும் கொள்கை கொண்டவன் என்று கடும்பனூர் கிழாம் பற்றி பாடும்போது நன்னகனார் உரைப்பது அற்றை தமிழர் இளையோருக்கும் முதியோருக்கும் காட்டிய பரிவுக்கும் பண்பு நலனுக்கும் சான்று. நீர் மேலாண்மை என்று பார்த்தோம் என்றால் அடுவோர் செழிய இகழாது வல்லே நிலந்தெளி மருங்கிய நீர்நிலை பெருக்க தட்டோர் அம்ம இவன் தடோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே வான் சிறப்பினை பற்றி வள்ளுவர் பாடும் முன்பே அதனினும் ஒருபடி மேலே போய் மழையை மட்டும் நம்பி வாழும் புன்சை நிலங்களில் விளைச்சல் உறுதியில்லை. எனவே நிலைத்த நீர்வளத்தை பெருக்குவது மன்னனின் முதல் கடமை என்று குடப்புலவியனார் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அறிவுறுத்துகின்றார் 418. கற்றார் சிறப்பு என்பதை பார்த்தீர்கள் என்றால் பகைவரிடமிருந்து என் மக்களை பாதுகாக்காவிடில் வரலாறு என்னை வசைபாடட்டும் என்று கூறிய தலையாலங்கனத்தை செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அதோடு நிற்கவில்லை. அதற்கும் மேலாய் உழவர் பெருமக்கள் என்னை புகழ்ந்து பாடும் பெருமையை நான் இழப்பேனாக என்று கூறினார். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பார்புகள் சிறப்பில் புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்பது பாண்டியனுடைய புறநானூறு. அறுவடை செய்த நெல்லை யானைக்கு உணவாய் அளித்தால் ஒரு மாநிலத்து நெல் பல நாள் உணவாக ஆகும். ஆனால் யானை வயலில் நுழைந்ததென்றால் வயலில் விளைந்த நெல்லில் யானை வாயில் சென்றதை விட அதன் காலால் அழிவதுதான் மிகுதி. முறையாய் வரி வாங்கும் மரபு தொலைத்து பெருந்தொகை வரிபெறும் முயலும் அரசன் யானை கால்பட்ட நிலம் போல் அழிவான் என்று பிசுராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை கூறும் ஆற்றலையும் நாம் புறநானூற்றில் காண இயல்கின்றது. கல்வியின் பெருமையை பற்றி பாடிய ஒரு மன்னன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் உற்றொழி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிச்சை முனியாத கற்றல் நன்று என்று கூறினான். பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அந்த அளவுக்கு கல்வி மேன்மையானது என்று ஒரு மன்னன் கூறினான். ஒரு குடி பிறந்த பல்லோருளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையனில் அறிவுடையனோ 6 அரசும் செல்லும் என்றும் கூறினான். மழலையர் போற்றல் என்று பார்த்தீர்கள் என்றால் அதிகமான் நெடுமான் அஞ்சி தன் கவிதையை ரசிப்பதை தன்னடக்கமாக கூற வந்த ஔவையார் குழந்தையின் மழலையில் யாழிசையின் இன்பம் இல்லை, கால தெளிவில்லை, பொருள் ஏதுமில்லை. ஆனாலும் அவை அனைத்தையும் விட பெரிதாய் அது மழலையின் தந்தைக்கு தருவது பேரின்பம். அதுபோல்தான் அதியமான் என் கவிதையில் கட்டுண்டு கிடப்பதுவும் என்று 492 பாடலில் கூறுவது அற்றை தமிழர் மழலையரை நேசித்த மாண்புதனை காட்டுகிறது. யாழுடும் கொள்ளா பொழுதுடும் புணரா பொருள் அறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு
அருள் வந்தனவார் புதல்வர்தம் மழலை என் வாய் சொல்லும் அன்ன ஒன்னார் கடிமதில் அரண் போல கடந்து நெடுமான் அஞ்சி நீ அருளன் மாறே என்பது அவையார் கூற்று. பதினெண் கீழ்கணக்கில் திருக்குறளையும் காப்பியத்தில் சிலம்பையும் மட்டுமே நோக்கினால் கூட அற்றை தமிழரின் ஆயிரம் ஆயிரம் நெறிமுறைகள் காண கிடக்கின்றன. சிலம்பை பார்த்தோம் என்றால் காவியத்தின் துவக்கத்திலேயே இளங்கோவடிகள் இயற்கையின் கொடைகளும் நாம் வாழும் நகரமுமே நாம் போற்ற வேண்டிய முதன்மைகள் என்பதை கோடிடுகிறார். ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், திங்களை போற்றதும் திங்களை போற்றதும், மாமழை போற்றதும் மாமழை போற்றதும், பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றதும் என்பது அவரது வாக்கு. வள்ளுவம் ஆயிரம் ஆயிரம் நெறிமுறைகளை சுட்டி காட்டுகிறது. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது, இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான், அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை, இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் இலானும் கெடும், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்பது போன்ற இன்னும் நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டுகளை கூற முடியும். அற்றை தமிழரின் பண்பாட்டின் சாரம் கணியன் பூங்குன்றன் ஒருவனின் பாடலில் மிளர்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர்தரல் வாரா, பெரியோரை உயர்த்தலும் இலமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இலமே என்று கூறுவார் கணியன் பூங்குன்றன். எனவே அற்றை தமிழர் கடல் கடந்து சென்று பொருள் சேர்த்தனர், அதற்கும் மேலாய் மாண்புமிகு புகழ் சேர்த்தனர். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற வள்ளுவ இலக்கணத்தை பின்பற்றிய இலக்கியமாய் அவர்தம் வாழ்வு அமைந்திருந்தது. மனித நேயம், மனித மாண்பினை போற்றுதல், மானிடத்தை முன்வைத்தல் அவர்தம் ஆதி சுருதியாய் அடிநாதமாய் விளங்கியது. அதன்பின் மானிடத்தை பாடிய மனித நேயத்துக்கும் மேலாய் பிரபஞ்ச நேயத்தை கூறிய சான்றோர் தோன்ற ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் தேவைப்பட்டன. தமிழுக்கு இனிமையும் செழுமையும் சேர்த்த கம்பரும், மூவர் உள்ளடக்கிய நாயன்மாரும், ஆண்டாள் உள்ளடக்கிய ஆழ்வார்களும் இறைவனை முன்னிலைப்படுத்தியவர்கள். மனிதத்துவத்தை பற்றிய சில கருத்துக்கள் அவ்வப்போது வெளிப்பட்டாலும் கூட அவர்தம் பாடல்களின் கருப்பொருள் இறைவனடி சேர்வதே மனிதனின் மிகப்பெரும் பேறு என்றே கூறுவதாய் அமைந்திருந்தது. சில எடுத்துக்காட்டுகளை காண்போம். அப்பர் கூறுவார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே, சம்பந்தர் சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே என்று கூறுவார். மாணிக்க வாசகர், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் என்று கூறுவார். ஆண்டாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ நம் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் என்று உரைப்பார். பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று கூறுவார். குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று தம் குழந்தைகளை கண்டு உணர்ந்து பரவசப்பட்ட தமிழர்களை பாடிய சங்ககாலத்தின் பிற்காலம் இறைவனை குழந்தையாய் கண்டு துதிப்பதில் இன்பம் கண்டது. பெரியாழ்வாரின் திருமொழி 44 கூறும், மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேடி உனக்கு பிரமன் வீடுதந்தான் மாணி குரலேனோ தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ என்பார். குலசேகர தாழ்வார் இறைவன் திருவடி என்று வேறு எதுவுமே பெரிதில்லை என்று கூறுவதை காணலாம். செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடத்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று கூறுவார். கம்பரை பற்றி பார்ப்போம். கம்பன் தமிழ் இலக்கியத்தின் தலை செல்வர்களுள் ஒருவன். ஏத்துதற்குரியோன் இணையலா கவிஞன் ஒன்பாவிற்குயர் கம்பன் என உயர்ந்தோரால் புகழப்பெற்ற உறவோன் மிடியலா புலமை பெற்ற மேதை கவி சக்கரவர்த்தி. இயற்கை வருணையாக கம்பன் காணும் அயோத்தி நாடு எத்தனை அழகு! தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் உழவினேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எளிமை காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாடும் மருதம் வீற்றிருக்கும் மாதோ போன்ற வர்ணனைகள் கம்பனின் கவி அழகை உலக இலக்கியங்களில்
ஒப்பற்ற ஒன்றாக நிலைநிறுத்துகிறது. ஆனால் இடிப்பாறையில்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று பாடிய வள்ளுவனுக்கு பின் தோன்றிய கம்பன் ராமனின் கல்யாண குணங்களை மட்டுமே சலாகித்தான், ராமனின் பிழைகளை வலுவை காட்டவில்லை. மன்னவன் நீ கானகம் புக வேண்டும் என்று உரைத்தான் என கைகையை சொன்ன மாத்திரத்தில் மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னையேன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, என்னிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன், மின்னுளிர் காணம் இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன் என்று உரைத்த ராமனின் மாண்புதனை உரைத்த அளவிற்கு முடிசூட்டல் தம்பிக்களித்து கானகம் செல்ல சொன்ன கணத்தில் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரியை ஒத்ததாய் மிளர்ந்த ராமனின் பண்புதனை பாராட்டிய அளவிற்கு மறைந்திருந்து வாலியை தாக்கிய அறந்தவிர்த்த ராமனை சாடவில்லை கம்பன். கற்பு கனலாம் சீதையை ஐயனையே நினைத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இலங்கையிலே அசோகவன சிறையில் தவித்துக் கொண்டிருந்த சீதையை போர் முடிந்து காணும் வேளை ராமனின் முகம் பொலிவிழந்து போனதை கம்பன் சாடவில்லை. அக்கினியாய் நின்ற சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன அவலம் கவிஞரின் நெஞ்சை தகிக்கவில்லை. சிறப்புமிகு ராஜாராமன் என்ற கீர்த்தியை விரும்பிய ராமன் பெருமைமிகு சீதாராமனாய் விளங்கவில்லை என்ற உண்மையை உரத்து கூறவில்லை கம்பன். இதுபோல் இன்னும் பல எடுத்துக்காட்டு இயலும். வடமொழி ஆராதனை செய்வோர் அரசின் ஆட்சி முறையில் பெரும்பங்கு பெற்றுவிட்ட காலகட்டத்தில் அதன் காரணமாய் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த மன்னர்கள் தமிழுக்குரிய மரியாதையை குறைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில், உதாரணமாக நூற்றுக்கணக்கான சம்ஸ்கிருத பிள்ளைகளுக்கு நிபந்தம் அளித்தான் ராஜராஜன், ஆனால் ஒரு தமிழ் பள்ளிக்கு கூட அத்தகைய நிதி அவன் அளிக்கவில்லை என்று சோழர் வரலாற்றில் நீலகண்ட சாஸ்திரி கூறியிருக்கிறார். தமிழை, தமிழின் இனிமையை தனித்தமிழில் பாடி பாமரர்கள் மத்தியில் தமிழ் புத்துணர்வை உருவாக்கிய மாபெரும் பெருமைக்குரிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் கம்பர் போன்ற மாபெரும் கவிஞர்களும் சங்ககால தமிழ் இலக்கியமும் தமிழ் சமுதாயமும் பாடிய வாழ்ந்து காட்டிய மனிதனை மானுடத்தை முன்வைத்த கொள்கையினை பின்பற்றவில்லை என்பது உண்மைதான். தமிழகம் ஆட்சி ஆற்றலை உலகக்குணர்த்திய பெருமையும் தமிழர் கடல் வணிகத்தை அதன் மூலம் தமிழகம் அடையும் பொருளாதார வலிமையை பாதுகாக்கும் தேவையை உணர்ந்த பட்டறிவும் அதன் காரணமாய் சீனத்துடனான வணிகத்துக்கு செல்லும் தமிழ் வணிக கப்பல்கள் நடுக்கடலில் சூறையாடப்படுவதை தடுக்க தவறிய முறையான வேண்டுகோள்களை புறந்தள்ளிய ஸ்ரீ விஜய பேரரசை போரிட்டு வீழ்த்திய பெருமையும் சோழர்களின் மறக்கவண்ண பெருமை. 60,000 யானைகள் அணிவகுத்த சோழ பேரரசு, கீழை சாளுக்கியம், ஈழம், அந்தமான் நிக்கோபார் உள்ளடக்கிய பெரு நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னர்கள் கடல் வணிகத்தின் சிறப்பினை உணர்ந்து சங்கத்தமிழர்தம் வணிகச் சிறப்பினை பொருளாதார மேம்பாட்டுக்கான மாபெரும் சக்தி என்று உணர்ந்து தெளிந்த அளவிற்கு அவர்தம் வாழ்வியல் முறைகளை, வாழ்க்கை கொள்கைகளை முற்றாய் கடைபிடிக்கவில்லை என்பது துயரத்திற்குரியது. இடங்கை வலங்கையில் துவங்கி மக்களுக்குள் ஏற்படுத்தப்பட்ட சாதி சமய பிளவுகளை களையாததும் ஒருதலை பட்சமாய் உருவான நெறிகெட்ட வழிகாட்டுதல்களை, கொலை செய்தாலும் உயர் சாதிக்கு கொலை தண்டனை அளிக்கப்படல் கூடாது போன்ற வேதனையான சட்டங்களை உருவாக்குதல் அல்லது ஆதரித்தல் போன்ற எளி செயல்களும் சோழர் ஆட்சியின் கரும்புள்ளிகள். தமிழின் மறுமலர்ச்சிக்கு காரணமாய் திகழ்ந்த சமய குறவர்களையும் வைணவ பெரியோர்களையும் கவி சக்கரவர்த்தி கம்பனையும் குறைத்து கூறுதல் நம் நோக்கம் என்று, பெரியோரை உயர்த்தலும் இளமே என்ற பூங்குன்றன் வழியில் நின்று செய்தன பாராட்டி செய்யாதன சொல்லி அவற்றை பகுத்துணர்ந்து எடுத்துரைப்பதே என் நோக்கம். சூரியகுல தோன்றர்கள், சந்திரகுல தோன்றர்கள் என்ற புதுப்பட்டங்களில் புலகாங்கிதம் பெற்ற சோழ பாண்டியர்கள் கற்பனை கதைகளை வரலாற்று உண்மைகளை திரித்து கூறுவோர் முன் சிறந்தாழ்த்தி தம் பழமை பெருமைக்கும் பண்பாட்டு சிறப்பிற்கும் அடிநாதமாய் விளங்கிய மன்பதை போற்றல் என்ற கொள்கையினை மறந்து சடங்குகள், மந்திர தந்திரங்கள் என்ற பாதைகளில் வீழ்த்தப்பட்டு ஆயிரக்கணக்கான சமணர்களை கழுவேற்றுக் கொள்ளும் மாபாதக செயலை மத காரணங்களின் அடிப்படையில் நிகழ்த்தும் மாபாதகர்களாய் ஆன சூழ்நிலையில் தமிழினம் தன் அடையாளம் இழக்கும் ஆபத்து உருவானதைக் கண்டு தீந்தமிழை சமயம் என்ற போர்வையில் நெறிமறந்த வெறியில் அமிழத் துவங்கிய ஒரு சமுதாயத்திடம் அந்த பக்தி உணர்வின் மூலம் கொண்டு சேர்த்த தமிழ் சமய பெரியவர்கள் தங்களுக்கு தெரிந்த வழியில் தாங்கள் இருந்த சூழ்நிலையில் தமிழை வளர்த்தார்கள், தமிழுக்கு புதுரத்தம் பாய்ச்சினார்கள், ஏழை எளியவர் மூலமாய் தமிழ் புத்துணர்வு புதுவாழ்வு பெற காரணமானார்கள். இது பாராட்டிற்குரியது, வாழ்த்தி வணங்க செய்வது. ஆனால் சமண பௌத்த விரோதம், புதிதாக உருவான சாதிப்பிளவு, சமய சண்டைகள் இவற்றில் நின்று தமிழகத்தை காத்திடவோ தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்வு முறை இயற்கையை ஒன்றியது,
மனித மாண்பினை காட்டி வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வழிமுறைகளை கற்றுத்தந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உலக நேயத்தை உரைத்திட்ட உன்னதம் கொண்டது. அதனை அம்மாண்பினை முதலாய் வைத்து வாழ்வை நோக்குவோம் என்று அறிவுறுத்தி தடம் மாறிய தமிழர்களை பழைய சீரிய பண்பாட்டு வாழ்க்கைக்கு திருப்பி செலுத்தும், திருத்தி வழிநடத்தும் சமூக சீர்திருத்தம் செய்வதற்கு இவர்களால் இயலவில்லை அல்லது இவர்கள் முயலவில்லை என்பதனையும் உணர்ந்து செய்த சீரிய செயல்களை பாராட்டி வணங்கும் அதே பொழுது செய்யாதனவற்றையும் எண்ணி அது பற்றி பகுத்துணர்ந்து எடுத்துரைப்பதும் தான் தமிழர் வரலாற்றை சமன் செய்து சீர்தூக்கும் கோலாய் அமையும். ஆம், சங்ககாலத்தின் பின் மானிடத்தை பாடிய, மனித நேயத்திற்கு மேலாய் பிரபஞ்ச நேயத்தை கூறிய அற்றை தமிழரின் பண்பாட்டு செழுமையின் வழித்தோன்றல்களான சான்றோர் தோன்ற ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் தேவைப்பட்டன. அந்த காலகட்டத்தில், சோழர் காலகட்டத்தில் இருந்த ஒரே ஒரு விதிவிலக்கு ராமானுஜர் என்ற மகா பெரியார். இன்று ஏ.வி. ராமசாமி அவர்கள் பெரியார் என்று தமிழகம் மற்றவர்களால் போற்றப்படுகிறார். முறையாக ராமானுஜரின் சரித்திரம் எழுதப்படும் என்றால் அவர் நம்மால் மகா பெரியார் என்று நிச்சயமாக அழைக்கப்படுவார். அவர் ஒருவரை தவிர மறுபடியும் சங்ககாலத்தின் மானிட நிலையை பற்றி பாட நமக்கு 2000 ஆண்டுகள் தேவைப்பட்டன. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று முழங்கிய பாரதிதான் கணியன் பூங்குன்றனின் வழிமொழிந்து அதனை இன்னும் செழுமைப்படுத்திய சங்ககால பண்பாட்டின் தொடர்ச்சி. தன்னையறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று இயற்கை சக்தியிடம் வேண்டிய வள்ளலார்தான் மனித மாண்பினை உணர்வதும் உரைப்பதும் செயல்படுத்துவதுமே வாழ்வின் உன்னதம் என்று உணர்ந்த சங்ககால பண்பாட்டின் தொடர்ச்சி. தனி மனிதனுக்கு குணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றுரைத்த பாரதியும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரும் தான் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொன்ன வள்ளுவனின் தொடர்ச்சி. ராமனின் கல்யாண குணங்களை மட்டுமே உறக்க முழங்கிய கம்பனின் முன் தான் ஆண்ட நாட்டினை சூதில் பணையம் வைத்த தருமனை தேயம் வைத்திழந்தான், சீச்சி சிறியோர் செய்கை செய்தான் என்று சாடிய பாரதி இமயமென உயர்ந்து ஒழுகின்றார். சொல்லால், உணர்வால், உயிர் மூச்சால் தமிழர்கள் மேன்மையையும் பிரபஞ்ச நேயத்தையும் எண்ணி எண்ணி வாழ்ந்தவன் பாரதி. தனக்கென காணி நிலம் கேட்கும் தருணமாகட்டும், காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்றெல்லாம் பாடிய பாரதி, 10-12 தென்னை மர வேண்டும், பக்கத்தில் முத்து நிலம் முத்துப்போல் நிலாவொளி முன்பு வர வேண்டும், அங்கு கத்தும் புயலோசே சற்றே என் காதில் பட வேணும், சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டு களியினிலே அந்த கவிதை கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும். எல்லாம் முடிஞ்சதே, இதுக்கு மேல் என்ன வேணும்? ஆனா அதோட நிக்கல. அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும், எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று முழங்கியவன் பாரதி. பாஞ்சாலி சபதத்தை பாடி கடைசியில் எல்லோரும் சபதம் எல்லாம் போட்டு முடித்து விட்டார்கள். பாரதி பாஞ்சாலி சபதத்தின் இறுதி வரைக்கும் வந்து விட்டான். அவனே சொல்லுகின்றான், ஓம் என்று உரைத்தனர் தேவர், ஓம் ஓம் என்று உருமிற்று வானம், பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, விண்ணை பூழிப்படுத்தியதாம் சுழற்காற்று, சாமி தருமன் பூவிக்கே என சாட்சி உரைத்தன பூதங்களைந்தும் நாமும் கதையை முடித்தோம். போயிட வேண்டியதுதானே, கதை முடிஞ்சதுல. ஆனா அது இல்லை பாரதி, நாமும் கதையை முடித்தோம், இந்த நானிலமுற்றும் நல்லின்பத்தில் வாழ்க என்று முடித்தவர் பாரதி. யாருக்காக கல்வி, எதற்காக கல்வி என்றெல்லாம் சொன்ன பாரதி கடைசியாக இறுதியாக மிக அழகாக முடித்திருப்பார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், முதல்ல நல்ல கல்வி வேணும்னா முதல்ல பசி பட்டினி இருக்கக்கூடாது, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் கிரீடு கம்யூனிட்டி யூனிவர்சல் எஜுகேஷன், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி, யூ கிவ் தம் தி ட்ரைனிங் டு ஹேவ் தி கேப்பபிலிட்டி டு அப்சார்ப் தி எஜுகேஷன், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து, ஏட்டு சுரக்காய் கொடுக்காதீர்கள், கிவ் மல்டிபர்பஸ் எஜுகேஷன், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து என்ன செய்யணும், அவன் வேலை சந்தோஷமா இருக்கணுமா? பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று சொன்னவன் பாரதி. நான் என்ற ஒரு கவிதையில் மிக அழகாக முதல் பத்தி எல்லாமே நான் தான் என்ற அத்வைத கொள்கையினை கூறும். வானில் பறக்கும் புள்ளெல்லாம் நான், மண்ணில் தெரியும் விலங்கெல்லாம் நான், காணிழல் வளரும் கொடியெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான் என்று சொன்ன பாரதி இறுதியாக முடிப்பார், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞான சுடர்வானில் மின்னுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்தினும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதி நான் என்று பாரதி முடிப்பார். எனவே பாரதி நம் பழமை பண்பாட்டை பாதுகாத்திட, உரைத்து உரைத்திட, உதித்து வந்த நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலாதான். காடு மணக்கவரும் கற்பூர சொற்கோதான், மூடத்தனத்தின் உடைநாற்றம் நீக்க வந்த கற்பூர பெட்டகம்தான்.
பழந்தமிழர் போற்றி பாதுகாத்த கல்வி, வேளாண்மை, வணிகம், ஈகை, அறிவியல் போன்ற அனைத்து பண்பு நலன்களும் பெற்றவராய் தமிழர் மீண்டெழ வேண்டும் என்ற தனியாத தாகம் கொண்ட பாரதியே அற்றை தமிழர் போல் இற்றை தமிழரும் பொருட்செல்வத்திலும் உயர வேண்டியது இன்றியமையாதது என்று உரைத்த பாரதியே, வேளாண்மையையும் தொழில் முனையையும் முதன்மைப்படுத்திய பாரதியே, சங்ககால தமிழ் புலவர்களின் தலைமகன், முதல் மகன். ஆம், அற்றை தமிழர் வாழ்ந்து நின்ற பண்பாட்டின் தொடர்ச்சி பாரதியும் வள்ளலாரும் மட்டுமே ஆவர். தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய பண்பாட்டுச் செழுமையின் தொடர்ச்சி வள்ளலார் பாரதியிடம்தான் மீள் உருவாக்கம் பெற்றது. அரசியல் வாழ்வில் அண்மை காலத்தில் வாழ்ந்த பல தலைவர்கள் இந்த பண்பாட்டின் பல கூறுகளை உள்ளடக்கியவர்களாக இருந்திருக்கின்றார்கள், அவற்றின் வெளிப்பாடுகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள். சுதந்திரத்திற்கு முன்னால் காந்திஜியுடன் சேர்ந்து இங்கிலாந்தில் நடந்த வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட பெரியவர் இரட்டைமலை சீனிவாசன், பழந்தமிழ் பன்னிசையின் பெருமைகளை பற்றி உலகிற்கு எடுத்துரைத்த ஆபிரகாம் பண்டிதர், புத்தர் காலத்திற்கு பின்னால் இத்தகைய சமுதாய மாற்றம் நிகழ்ந்தது இவருடைய போராட்டத்தின் காரணமாகத்தான் என்று பாராட்ட பெற்ற, சுதந்திர போராட்டத்தின் பொழுது சமுதாய போராட்டத்தையும் சேர்த்து நடத்திய பெரியார் அவர்கள், அவருடைய விடுதலை வேட்கையும் சமுதாய வேட்கையும் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய மேன்மை மிகு பண்பாட்டு கூற்றினை மனிதர்களில் யாரும் எவருக்கும் தாழ்ந்தவரில்லை என்ற உண்மையினை உரத்து கூறியது. அரசியலில் எதிர்துருவமாக விளங்கிய ராஜாஜியும் பெரியாரும் பொது வாழ்வில் தூய்மை என்ற ஓர் உயரிய கொள்கையில் நெருப்பாக விளங்கியமை தமிழர் பண்பாட்டின் மேன்மை மிகு சான்று. இந்தியாவில் ஒரு மொழி ஆட்சி மொழியாக வேண்டுமென்றால் அதற்கு தகுதி படைத்தது தொன்மையும் பண்பாட்டு செழுமையும் வாய்ந்த தமிழ்தான் என்று கூறிய, கேரளத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய முஸ்லீம் கட்சியின் தலைவர் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள், பொது உடைமை கொள்கையால் தீவிரமாக ஈர்க்கப்பட்டு அதே சமயம் கம்பராமாயணத்தில் மூழ்கி முத்தெடுத்த ஜீவானந்தம் அவர்கள் மிக அழகாக எழுதுவார், உழைத்து உழைத்து இழைத்தவனே, பொறுத்து பொறுத்து பொறுமை பூத்தவனே, இனி நீ உயர்த்து உயர்த்து உரிமை குரலை என்பார். பாலின்றி பிள்ளையழும், பட்டினியால் தாயெழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடுமழும் என்றெல்லாம் எளியவர்களின் அவலத்தினை சுட்டிக்காட்டிய பெருந்தகையாளர், தான் நினைத்திருந்தால் காங்கிரஸில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவியை பெற்று ஒருவேளை தமிழகத்தின் முதலமைச்சராக கூட ஆகியிருக்க முடியும் என்ற அளவிற்கு சந்தர்ப்பங்கள் இருந்த போதிலும் எது தனக்கு நேர்மை என்று தோன்றியதோ அதிலிருந்து சற்றும் குறையாமல் உறுதியாக நின்ற மிகப்பெரும் லட்சியவாதியாவார் பா. ஜீவானந்தம் அவர்கள். இன்றளவும் பொது வாழ்வில் தூய்மை, கொண்ட கொள்கையில் தளரா உறுதி என்ற கோட்பாடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் நல்லகண் அவர்கள், ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு, இந்திய விடுதலை வேள்வியில் நேதாஜிக்கு தோள் கொடுத்த துணைவனாக நின்ற துணிவு, வந்த பதவிகளை உதறி தள்ளி பொது வாழ்வில் தூய்மை நெருப்பாய் வாழ்ந்து மறைந்த திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள், அரசியல்வாதி என்ற முறையிலும் தமிழக முதல்வர் என்ற முறையிலும் நேர்மையினை எள்ளளவும் விட்டுக் கொடுக்காத நிர்வாக திறமை மிகு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள், செக்கெழுத்து செம்மல் வ.உ. சிதம்பரனார் அவர்கள், தமிழக முதல்வர் என்ற அளவில் எந்த ஒரு ஜாதி வேற்றுமைகளையும் பார்க்காமல் ஏழை பங்காளர் என்று அழைக்கப்பட்டதற்கு முற்றிலும் தகுதியாளராக வாழ்ந்த நேர்மையாளர் திறமைமிகு நிர்வாகி திரு காமராஜர் அவர்கள், நேர்மை மற்றும் பெருந்தன்மை இவற்றை முதல் அடையாளங்களாக கொண்டு தன்னுடைய முதலமைச்சர் நாட்களை வகுத்து வாழ்ந்த மறைந்த அறிஞர் அண்ணா அவர்கள், தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இவர்களுக்கான சமுதாய மறுமலர்ச்சி திட்டங்களில் சற்றேனும் சமரசம் தேடிக்கொள்ளாமல் முழுக்க முழுக்க முனைப்பும் உறுதியும் காட்டி உயர்ந்த நிர்வாகத்திலும் அரசியல் சாணக்கியத்திலும் இந்தியாவின் அரசியல் தலைவர்களின் மதிப்பையும் மரியாதையையும் பெற்று விளங்கிய கலைஞர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பெற்ற திரு கருணாநிதி அவர்கள், வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வாக்கிற்கிணங்க ஏழைப்படும் துயரினை கண்டுபோதெல்லாம் மனம் உருகி நின்ற எம்ஜிஆர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பெற்ற தமிழக முன்னாள் முதல்வர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஒரு கொள்கையில் சற்றும் விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக நின்று செயலாற்றி வென்று காட்ட முடியும் என்று காட்டிய மறைந்த தமிழக முதலமைச்சர் திரு நம் செல்வி ஜெயலலிதா அவர்கள், நாட்டுக்கு சேவை செய்ய நாகரீக கோமாளி வந்தான் ஐயா, சிரிக்க வைத்து சீர்திருத்தவே சிந்திக்கும் கோமாளி வந்தான் ஐயா போன்ற இனிய பாடல்களின் மூலம் சமுதாய சீர்திருத்த உணர்வுகளை தட்டி எழுப்பிய கலைவாணர் திரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் என்று சமுதாய அரசியல் வாழ்வில் பங்கேற்ற இவர்கள் அனைவரிடமுமே நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய பண்பாட்டின் பல்வேறு கூறுகள் இடம்பெற்றிருந்தன. எந்த கூறுகள் யாரிடம் இருந்தன, அவற்றை எவ்விதத்தில் பின்பற்ற வேண்டும் என்பதனை பற்றி ஆராயாமல் அவர்களின் முகங்களை பார்த்து மட்டுமே பரவசப்பட்டுக் கொண்டிருப்பது அன்றி அவர்களிடமிருந்த மேன்மை மிக தனித்துவ குணங்களை பின்பற்ற வேண்டும், அதன் மூலம் நம் பழந்தமிழ் பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வில்லாதவர்களாக இன்றைய தமிழர்கள் இருப்பது துர்வினை. அரசியல், சினிமா என்ற இரண்டு மட்டுமே
தமிழர்களின் வாழ்வை முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி வருவதால் இன்னும் பல துறைகளில் உலக அளவில் நிலை திறம் காட்டிய தமிழர்களை அறியாதிருப்பதும் அதன் காரணமாய் சரியானவர்களை வழிகாட்டிகளாக கொள்ளாமல் இருப்பதும் இன்றிருக்கும் மிக பரிதாபகரமான சூழ்நிலை. சுதந்திரத்திற்கு முன் நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமனை மறந்த தமிழர்கள் அண்மை காலத்தில் நோபல் பரிசு பெற்ற திரு வெங்கடேசன் அவர்களை பற்றி அறியக்கூட இல்லை. சதுரங்கத்தில் உலக அளவில் பலமுறை வென்று காட்டிய திரு விஸ்வநாத் ஆனந்த் பரவலாக தமிழ் இளைஞர்களின் ஆதர்ச நாயகன் இல்லை. தன் உழைப்பு மற்றும் புத்தி கூர்மை என்ற இரண்டை மட்டுமே மூலதனமாக கொண்டு புலம்பெயர்ந்த ஆண்டிற்கு 1000 கோடி மதிப்பில் வணிகம் செய்யும் நிறுவனங்களுக்கு உரிமையாளர்களாக விளங்கும் துபாய் வாழ் லட்சுமணனையோ ஜப்பான் வாழ் லால்குடி நடராஜனையோ தான் ஈட்டிய பணத்தில் பல கோடி ரூபாய்களை நியூயார்க் ஸ்டோனிபுருக்கு பல்கலைக்கழகத்திற்கு அளித்து தனியொருவராய் அங்கு தமிழ் இருக்கை அமைத்திட்ட பாலாவையோ இன்றுள்ள இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. வேலை தேடி அலையும் போக்கினை மாற்றி வேலையை உருவாக்கிடும் வேலையை பிறருக்கு அளித்திடும் திறனாளர்களாக இன்றைய இளைஞர்கள் மாற வேண்டும். இந்து மகா பெருங்கடலின் மேல் வணிக ஆதிக்கம் செலுத்திய 3 இனங்களுள் சீனர், பாரசீகர், தமிழர். இந்த 3 இனங்களுள் ஓர் இனமாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கடல் வணிகராய் உலகின் பற்பல பகுதிகளிலிருந்து பொருள் வளங்களை சொந்த மண்ணிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் திறமை படைத்து இருந்ததுதான் தமிழர்கள் உலகறியப்பட்டதற்கும் அவர்களுடைய பொருளாதார வலிமைக்கும் பண்பாட்டு செழுமைக்குமான மூல காரணங்களுள் முதன்மை காரணம். அத்தகைய நிலை மீண்டும் உருவாக வேண்டும். இன்று உள்ள நிலை என்ன? தமிழர்தம் வரலாற்றில் மிக கொடுமையான ஒரு தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இச்சை தமிழர் தாய் வீட்டிலும் தாம் அனாதைகளாக்கப்படும் சூழ்நிலைகள் உருவாகி உரம் பெறுவதை முழுவதும் உணராத அறிவியலிகளாய் இருக்கின்றார்கள். தமிழர்க்கென இருக்கும் மிகப்பெரிய அடையாளம் அவரது மொழி. அம்மொழிக்கு ஊர் விளைப்பே ஊரார் தேவையில்லை, இவரே போதும் என்ற அளவிற்கு தமிழை மழலையர் பள்ளி துவங்கி முதுகலை படிப்பு வரை ஒதுக்கி வைக்கும் அவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இற்றை தமிழரின் போக்கு வழியறியா போக்காய் சென்று கொண்டிருக்கிறது. பகுத்தறியும் பாங்கினை இழந்து மொழி பற்றினை விட மொழி உணர்ச்சியே அதிகம் உள்ள ஒரு கூட்டமாய் தமிழினம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மறைக்கப்பட்டது வேதம், அதனால் தான் அதை மறை என்று பெயரிட்டனர் தமிழர் பெயரிட்டனர் தமிழர். திறந்த நூலாய் திகழ்வது திருக்குறள். அதனை உலக பொதுமறை என்று எவரோ சொல்ல இன்று வரை அதை கிளிப்பிள்ளைகளாய் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருப்பதுதான் தமிழர்கள். 15 மேல் கணக்கில் உள்ள ஒரு நூலால் பாடப்பெற்ற சேரன் செங்குட்டுவனுக்கு அந்த நூலில் இருந்து காலத்தால் சில நூற்றாண்டுகள் பிந்திய சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோ உடன்பிறப்பாய் இருக்க இயலுமா? அமராவதி அம்பிகாவதி கதை போன்ற இந்த கர்ணவர பரம்பரை கதையையும் வரலாறாய் எண்ணி இன்றும் வழிமுடிவது இற்றை தமிழர் போக்கு. சுருக்கமாக சொல்வதென்றால், எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவனின் குரலை மரணம் செய்து பிழையின்றி திருப்பி சொல்லும் ஆற்றல் பெற்ற இற்றை தமிழர்கள் அதன் பொருள் உணர்ந்து அதன் வழிநடக்கும் திறமையற்றவர்களாய் போனார்கள் என்பது கசப்பான உண்மை. கடல் கடந்து கண்டங்கள் பல சென்று தம் வணிகத்தரத்தால் உலக வணிகத்திலே உன்னதம் பெற்ற தமிழர் இந்தியா என்ற நாடு உருவான பின் உள்நாட்டிலேயே ஒரு துளியாய் ஒடுங்கிவிட்ட நிலை கண்டு கொதித்த பாரதிதாசனின் நெருப்பு வரிகள்தான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற இரவா வரம் பெற்ற வரிகள். இன்று தமிழர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் மற்றும் சிரமங்கள் நிறைந்த காலகட்டத்தில் எங்கள் வாழ்வால் எங்கள் வளத்தால் இனி என்றென்றும் மங்காத எம் தமிழ் என்ற புதுமொழி பயின்றால் அன்றி அப்புதுமொழியை நடைமுறைப்படுத்தினால் அன்றி உலகநேயம் கற்பித்த அற்றை தமிழராய் வாழ்வோம், உள்ளூரிலேயே உருவாகும் வேற்றுமைகளை களைவோம் அல்லது தவிர்ப்போம் அல்லது ஒதுக்குவோம் என்ற உறுதி பூண்டால் அன்றி அற்றை தமிழர்தம் பண்பாட்டு நோக்கும் இற்றை தமிழர்தம் வழியறியா போக்கும் எதிர்த்திசை பயணமாகிவிடும். வீரத்தமிழன் வெறி கொண்டெழுந்தான், உறக்க கேட்டான், உயிரோ நம் தமிழ், அகிலம் கிழிய ஆமாம் என்றனர், ஒற்றுமை என்றான் நற்றேன் என்றனர் சொன்னவன் பாரதிதாசன். அதன் வழி நடக்க வேண்டிய காலக்கடமையினை உணர வேண்டியவன் இற்றை தமிழன். எனவே ஒன்றுபடுவோம். நம் முன்னோர் வாழ்ந்து காட்டிய பண்பாட்டு வழி நடப்போம், தமிழராய் வாழ்வோம், தமிழை வளர்ப்போம். நம் அனைவருக்கும் நமக்குள் வேற்றுமையில்லா பெருஞ்சொத்து தமிழ் ஒன்றே என்பதனை உணர்ந்து தமிழர் என்ற உணர்வை ஓர் உணர்வாக்குவோம். பொருளீட்டலும் பகுத்துண்டு வாழ்தலும் நம் பண்பாட்டு பெருமைகள் என்பதனை உணர்ந்து நடப்போம். 21ஆம் நூற்றாண்டு தமிழுக்கு புதுயுகமாய் புவனியில் தமிழர்தம் புகழ் வளர்க்கும் யுகமாய் மலரும் நாம் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய பண்பாட்டின் வழி நடந்தால் நம் போக்கை ஒற்றுமை போக்காய் உருவாக்கி அதை நீடித்து நிலைக்க வைத்தால்
என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப செறிவான உரை, அத்தனை தகவல்கள் தொகுத்து கோர்வையா எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லாம ஒரு மாலை மாதிரி மேற்கோள்களோட, அழகிய மேற்கோள்களோட வந்தாலும் இனிய குரல்ல பேசுறாரு. ஆனா எவ்வளவு ஆழமான கருத்துக்களை முன்வைக்கிறாரு பாருங்க. மேற்கோள்கள் அழகா, தமிழை வந்து அழகுக்காகவே நம்ம மேற்கோள்கள் காட்டி கேட்டு பழகியிருக்கிறோம். மேற்கோள்கள் காட்டி எது நம் வரலாறு, எது நம் பண்பாடு, எது நம் தொழில்திறன், சிந்திங்க அப்படின்னு சொல்லி சிந்தனையை தூண்டும் வகையில இன்னைக்கு ஒரு அழகான உரை. நன்றி ஐயா. உரை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் சிந்தனையை தூண்டும் விதமாகவும் இருக்குதோ அதை காட்டிலும் வந்து இந்த உரையாடல் பகுதியும் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா கேட்பவங்களுடைய ஆர்வம் தூண்டப்பட்டிருக்கும். அதனால பார்வையாளர்கள் ஐயாட்ட உங்களுடைய கேள்விகளோ உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்க விரும்புனீங்கன்னா நீங்க வந்து கை உயர்த்தி கேள்விகளை கேட்கலாம். கேள்வி வர்றதுக்கு முன்னால ஒரு ஒரு சின்ன ஒரு மேற்கோள் ஒண்ணு நீங்க சுட்டிக்காட்டினது சொல்ல வரும்டா. நீங்க வந்து வள்ளுவர் சிலை திறப்புகளால சுட்டியிருந்தீங்க. உங்களுடைய சொற்பொழிவுகள் சிலவற்றை நான் கேட்டிருக்கேன். மேடைதோறும் நீங்க வந்து மறை என்பது மறைக்கப்படுவது, திருக்குறளை போய் நம்ம வந்து உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் கிளிப்பிள்ளை மாதிரி. இது வந்து உலக பொதுமுறை, உலகுக்கு வழிகாட்டிய ஒண்ணு இது, இது வந்து அப்படின்னு சொல்லி உலக பொதுமுறை என்றே அழைக்கப்பட வேண்டும் சொன்னீங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். மறை என்று அழைக்கக்கூடாது, ஒரு உலக பொதுமுறை. அந்த அழகிய சிந்தனைய நீங்க வந்து மீண்டும் சொல்லணும். ஒருவேளை அதை வந்து சொல்லாம வருமோ உரையில அப்படின்னு நினைச்சேன். அது மீண்டும் மேடை தோறும் முழங்கிட்டு இருக்குது. அந்த வேண்டுகோளை வைக்கலாம்னு நினைச்சேன். அந்த வேண்டுகோளுக்கு இடம் அளிக்கல. நீங்க மீண்டும் அதை நான் உலக பொது முறைன்னு கூட சொல்றதுலயும் எனக்கு தயக்கம் உண்டு. ஏன்னா வள்ளுவர் வந்து எல்லாரையுமே வந்து சொன்னாரு, எப்பொருள் யார் யாருவை கேட்பேன் நம்ம பொருள் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு. என்னுடைய அபிப்பிராயத்துல வள்ளுவர் இஸ் ஆல்சோ நாட் பியாண்ட் கிரிட்டிசிசம். அவரையும் நம்ம திறனாய்வுக்கு உட்படுத்தணும். வள்ளுவர் வாழ்ந்த காலம் எதனால வள்ளுவரை வந்து ரொம்ப பெரியவரா நான் மதிக்கிறேன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் கூறிய கருத்துக்கள் புரட்சிகரமானவை, மிக புரட்சிகரமானவை. ஆனா இந்த பெண்ணடிமை சமுதாயத்துல வாழ்ந்த அவர் வந்து பெண்ணடிமை மீட்பு பத்தி அதிகமா பேசல. ஏறக்குறைய டேக்கன் இட் ஃபார் கிராண்டட். தெய்வம் தோளால் கொழுந்தன் தொழுதெழுவாள், பெய்யனும் பெய்யும் மழைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு உங்க மனைவிட்டு என் மனைவிட்டு அதெல்லாம் சொல்றது நமக்கு துணிச்சல் இருக்கா? கண்டி என் மனைவிட்டு சொல்றது எனக்கு துணிச்சல் கிடையாது. எத்தனை பேருக்கு துணிச்சல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால வள்ளுவர் இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய குறைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் சில இது முரண்பாடுகள் இருக்கு. உளையும் ஒப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது உங்கேற்றுவோர்னு சொல்ல அதே வள்ளுவர் ஒளிர்பெறுவலி யாது உள்ள மற்றொன்று முந்தின் தான் சொலினும் முந்தரும் சொல்லி சொல்லியிருக்கார். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எதனால் அந்த வேறுபாடு? பொதுவாக வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, வி வாண்ட் டு ஜஸ்டிஃபை எவ்ரி திங். யாராவது ஒருத்தர் பெரியவர்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா அவர் சொல்றது எல்லாமே கரெக்டு, அது இந்த காரணத்தினால தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம இவங்க ஆங்கில கவிஞர்கள் வந்து 15-16 இப்போ ஷேக்ஸ்பியர்லாம் என்ன எலிசபெத்தன் ஏஜில் வந்து இருந்தார். அவர்களுக்கு கிடைத்த திறனாய்வாளர்கள் நண்பர் போஸ் இங்கே உட்காந்துருக்காரு. எனக்கு ஒரு வருஷம் முந்தைய அவர் ஆங்கில இலக்கியம் படித்தார். எங்களுக்கெல்லாம் அந்நேரமே நாங்கள் பேசியிருக்கோம். அவர்களுக்கு கிடைத்த திறனாய்வாளர்கள் தமிழ் இலக்கியங்களுக்கு கிடைக்கவில்லை. அது ரொம்ப பெரிய ஒரு துயர் நமக்கு. வந்து நமக்கு திருக்குறளுக்கு விளக்க உரை தான் எழுதுனாங்க, திறனாய் உரை எழுதலை. அது மாதிரி நம்முடைய இது எதுக்குமே புறநானூரை வந்து சங்க இலக்கிய நூல் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. அந்த புறநானூருடைய பாடல்கள் வந்து ஒரு காலத்தை சேர்ந்ததில்லை, யாரோ ஒருத்தர் தொகுத்திருக்காரு. அப்ப எந்த பாடல் எந்த காலத்தை சேர்ந்ததா இருந்திருக்கும் அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு வரைக்கும் முழுமையான திறனாய்வு வரமாட்டேங்கிறது. சில பாடல்கள் வந்து திருக்குறள் அளவுக்கு எளிமையா இருக்கு. நீங்க சொன்னீங்க, செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சந்தாங்கிறது கொஞ்சம் யாயும் யாயும் யாராகிறோங்கிறதே தாய் தகப்பனுங்கிறதுக்கு யாய் ஞாயிறது வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனா யாதும் ஊரே யாவரும் கேளியர், நமக்கு எந்த சிரமமும் இல்லை. அன்பு மரணம் உடைத்தாயி நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிற மாதிரி தான் அது இருக்குன்னா, அப்ப இந்த பாடல் வந்து காலத்தால பிற்பட்ட பாடல் தான். புறநானூற்றில் வந்து முதல்ல வந்த பாடல் கிடையாது. இப்படியா அப்ப எந்த காலத்துல இருந்திருக்கும்? திருக்குறள் இவ்வளவு தூரத்துக்கு நாலடியாரும் என்ன நாற்பதும் எண்ணியவை நாற்பதும் திரிகடுகமும் திருக்குறளும் இவ்வளவு நீதி நூல்களை சொல்ல வேண்டிய தேவை என்ன? சமுதாயத்துல கொஞ்சம் மோசமா இருந்ததுனால தானே சொன்னாங்க. அப்ப நம்ம சமுதாயம் வந்து எந்த இடத்துல மேன்மையா இருந்தது, எந்த இடத்துல கீழ்மையா இருந்தது? நாம் நம்மை பற்றி மிக பெருமையாக மட்டுமே பேசிக் கொள்வதில் குறியாக இருக்கின்றோமே அன்றி, நம்முடைய வாழ்வின் உயர்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் என்னென்ன காரணங்கள், எதில் தாழ்ந்திருந்தோம் எதில் உயர்ந்திருந்தோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும்.
உதாரணம் சமண முனிவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் வந்து சங்ககால புலவர்கள் வந்து தமிழை வளர்த்தாங்க, எப்படி மன்னர்களை பாராட்டி வளர்ந்தாங்க, அது வந்து ஒரு சின்ன நேரோ சர்க்கிளா இருந்தது, கற்றோர் கூட்டமா இருந்தது. அந்த கூட்டத்துடைய தமிழ் வந்து சாதாரண ஜனங்களுக்கு விளங்கியிருக்காது. இந்த தமிழை முதல்ல சாதாரண ஜனங்களுக்கு கொண்டு போனது திருக்குறள் மாதிரியான நூல்களும் சமண முனிவர்களுடைய நாளடியா இருந்த மாதிரியான நூல்களும் தான். இவங்க நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம், 1800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு குறள் இன்னைக்கு ஒரு 4வது வகுப்பு படிக்கிற நிலைமையில இருக்கிற ஒரு பையனுக்கு விளங்கும் அந்த அளவுக்கு எளிமையான தமிழ். அப்ப தமிழ் வந்து மற்றவங்கெல்லாம் தமிழை வந்து செந்தமிழா வச்சிருந்தாங்க, செம்மையான மொழியா வச்சிருந்தாங்க சங்ககால புலவர்கள் பல பேர், ஆனா இவங்க பயந்தமிழா வச்சாங்க, பயில்கின்ற தமிழா வச்சாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதையெல்லாம் நம்ம வந்து திறனாய்ந்து பார்த்தோம் என்றால் நமக்கு செந்தமிழும் தேவை பயந்தமிழும் தேவை அப்படிங்கறத உணரவும் முடியும். அந்த உணர்வின் காரணமாக தமிழை நாம் இன்னும் செழுப்புற வைக்கவும் முடியும். நம்ம எல்லாத்துலயுமே தமிழா இட் இஸ் ரீச் இட் கிரேட் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில இணைய மொழியா போஸ் வந்து ஒரு 100 புஸ்தகம் எழுதியிருப்பார். அவருடைய பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு போகணும் போது நீங்க எழுதின புத்தகத்தெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. ஏன்னா அந்த காலத்துல தமிழ் வளர்ச்சிக்கு உதவி செஞ்சவங்களுக்குன்னு 6 சீட்டு உண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருந்துச்சு. அதனால நான் சொன்னேன் நீங்க எழுதின புத்தகம் அத்தனை எழுத இதுல லிஸ்ட் போடுங்கன்னு. லிஸ்ட்டை பார்த்து நான் பயந்து போயிட்டு 100 புத்தகத்துக்கு மேல எழுந்தார். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எல்லாம் பண்ணி இவர் தமிழ் இலக்கியத்துக்கு இவ்வளவு தமிழுக்கு இவ்வளவு பெரிய சேவை செஞ்சிருக்காருன்னு சொல்லி அந்த இதுல வந்து கோட்டால வந்து நம்ம வந்து சீட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி வெற்றியும் கண்டோம். இப்ப இணையத்துல தமிழ் போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போஸ் மாதிரி இன்னும் சில தமிழ் முரசு ஆரம்பிச்சவர்கள் இருந்து பல பேர் வந்து அதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஆவணப்படுத்த வேண்டியது முக்கியம். ஸோ தமிழ்ல வந்து இன்னைக்கு என்னன்னா யாராவது ஒருத்தர் வந்து மேல போறாருன்னா கண்டுகிடாம இருக்காங்க, ஏதோ பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போட்டோன்னு விலகி இருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புகழ் வந்துருச்சுன்னா சில பேருக்கு வந்து அது ரொம்ப பெரிய விரோதமான விஷயமா இருக்கு. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சுபாஷ் நீ பார்த்தபோது சின்ன குழந்தை இவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், 20 வருஷம் இந்த பொண்ணு முயற்சி பண்ணியிருக்கேன்னு நினைச்சேன். இணையத்துல வந்து அந்த பொண்ணு பிரபலமாக ஆக எனக்கு சந்தோஷம். இந்த இதெல்லாம் வந்து இந்த முயற்சிகள் வந்து எந்த வழியில போனா உலகத்தை சென்றடையும் சொல்லி புரிஞ்ச பொண்ணா இருக்கிறதே நினைச்சேன். அடுத்து வந்து அவங்க வந்து தாங்கள் பண்ண ரொம்ப டிரான்ஸ்பரண்டா என்னென்ன பண்ணுங்கறத பத்தி எல்லாம் விவரமா சொன்னா அதுல இருந்து ஏதாவது பிக்கப் பண்ண முடியுமா, குறை சொல்ல முடியுமான்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாங்கன்னா எங்க போய்கிட்டு இருக்கோம்? நம்ம நம்முடைய நாட்கள் வந்து செய்யற நல்ல காரியங்களை பாராட்டுற மனநிலை கூட நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம எப்படி மறுபடியும் வந்து ஏற்கனவே வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு வந்ததுக்கு அப்புறம் இவங்க தெலுங்கர்கள் இருக்க மாதிரி கன்னடர்கள் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு சிறு பகுதியா ஸ்ட்ராங் மைனாரிட்டி இது இன அளவுல பாத்தீங்கன்னா தமிழர்களோ தெலுங்கர்களோ ஒரியர்களோ பெங்காலிகளோ கன்னடர்களோ வி ஆர் ஆல் ஸ்ட்ராங் மைனாரிட்டிஸ் பட் வி ஆர் மைனாரிட்டிஸ். அப்போ மைனாரிட்டின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம எப்படி நம்முடைய வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சியை நம்முடைய பழைய பண்பாட்டு வளர்ச்சியை காக்கறதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும்? அதுக்குன்னு முயற்சி எடுக்கிறவங்களை பாராட்டுறது போல தான் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு அடிப்படையா தேவை. ஜாதி நம்மளை ரொம்ப கெடுத்துருச்சு, இவ்வளவு அவ்வளவு இல்லை ரொம்ப கெடுத்துருச்சு ஜாதி வந்து. இந்த ஜாதி வந்து ஒன்று அட்லீஸ்ட் ஜாதியை வந்து நீங்க வந்து சரி ஏன் ஜாதியை பத்தி பெருமை பேசுறதோட இன்னொரு ஜாதியை பத்தி கேள்வி பேசாம இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையாவது முதல் படியா கொண்டு வரணும். அடுத்து ஜாதிங்கிற உணர்வே இல்லாம இருக்கணும். இது இல்லாம இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் வந்து மற்ற இந்திய நாட்டின் பிற பகுதிகளோடு ஒப்பிடும் போது எல்லா விதத்திலையும் வளர்ச்சி பெற்றவங்களா இருக்க மாட்டாங்க. நமக்கு எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். நம்முடைய மூதாதையர்களுடைய விட்டு சென்ற கல்வி செல்வங்களை பார்த்தோம் என்றால், பண்பாட்டு செல்வங்களை வணிக சிறப்புகளை பார்த்தோம் என்றால், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வளரலை அப்படிங்கிற உணர்வே நமக்கு வரமாட்டேங்குது. இது எல்லாமே ரொம்ப தேவை. நம்ம வந்து இலக்கியம் பேசுறது அல்லது இதிகாசம் பேசுறது அல்லது சிற்பத்தை பாக்குறது அப்படிங்கிறதோட நம்ம நின்றக்கூடாது. இதெல்லாம் வந்து தேர் ஆல் மீன்ஸ் டுவர்ட்ஸ் அண்ட் அப்செக்டிவ். அப்ஜெக்டிவ் என்னது மறுபடியும் உலகத்துக்கே தெரியணும். பல பேர் வந்து நம்ம தமிழ் பெருமை பேசுறோமே, தமிழ் இவ்வளவு விதத்துக்கு ஒரு செம்மொழியா இல்லாமல் இருந்திருந்தாலுமே நாம் உலகறியப்பட்டிருப்போம். ஏன்னா நம்மளை உலகம் அறிஞ்சது காரணம் தமிழ் கிடையாது, நம்மளை உலகம் அறிஞ்சது காரணம் நம்ம கடலோடிகளா வணிக திறமை மிக்கவர்களா இருந்ததுனால சீனர்களையும் பாரசீகர்களையும் உலகம் அறிஞ்ச மாதிரி நம்மளே அறிஞ்சது. அப்ப யார் இந்த இனம், இவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தமிழ் பக்கம் வந்தாங்க. அதனால அடிப்படை நம்முடைய பொருளாதார வலிமை. நம்ம அந்த பொருளாதார வலிமையை விட்டுட்டோம்னா நம்ம மட்டும் கீழே போக மாட்டோம், தமிழையும் சேர்த்து கீழே இறங்கிக்கிட்டு இருப்போம். அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு தெளிவு இன்னும் நமக்கு பிறக்கவில்லை என்பது என்னுடைய ஆழ்ந்த துயரம். நல்ல அருமையான உரைங்க சார், அருமையான உரை. உங்களை இன்றைக்கு திரும்ப இந்த நிகழ்ச்சியில பார்ப்பதுல வந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது.
எனக்கு இங்க காலை நேரம், எனக்கு குமரனுக்கெல்லாம் ஆனாலும் காலையிலே உங்க குரல் கேட்கறதுங்கிறது ஒண்ணு, அந்த கருத்துக்களை கேட்பது அப்படிங்கிறது ஒன்று. இனிமையான குரல்ல அவர் சொன்னது போல நல்ல நல்ல பல கருத்துகள், ஆனா முக்கியமான சில கருத்துகள் நான் மனசுல நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பேசின போது அறம் தவிர்த்த ராமனை கம்பன் சாடவில்லை அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க. அந்த அதாவது தன்னுடைய அந்த சீதைக்கு நடந்த நிகழ்வுகளை பத்தி அதிகமாக கம்பன் வந்து அதிகமாக பேசவில்லை அப்படிங்கிறது ஒரு பெண் பார்வை அப்படிங்கிற பார்வையில ஒன்று பார்க்கும் பொழுதும் இது வந்து வலிந்து வன்மையாக எனக்கு வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செயலாகவே தான் இருக்கின்றது. அந்த பகுதி அனைத்துமே வந்து ஒரு மனிதாபிமான உணர்வுல பார்க்கும்போது அந்த உணர்வுகள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோன்றுகின்றது. ஒரு ஆணாதிக்க சிந்தனையின் வெளிப்பாடு அதிகமான ஒரு பார்வையாக இதற்கு. ஆனா கம்பனை புகழ்ந்து பாடுபவர்கள் வந்து குறை சொல்ல விரும்பல, ஆனாலும் அவர்களுக்கு இந்த பார்வை வந்து அதிகம் வர வேண்டும் அப்படிங்கிறதையும் அதிகமா வலியுறுத்த உங்களுடைய குரல் அது நிச்சயமாக போய் ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த நிறைய அதாவது சங்க வாழ்க்கையிலிருந்து சங்க கால வாழ்க்கையிலிருந்து இன்றைய கால நிலைமையை பற்றி நிறைய பகுதி பகுதியாக சொல்லிக்கிட்டே வந்தீங்க. பல்வேறு பார்வையாக பொது பார்வை அதிகமாக பார்வைகளை வைத்தீங்க. இந்த மாதிரியான பார்வை வந்து அடிக்கடி தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு ரிசர்ச் நம்ம டிஹெச்ஆர் செய்துட்டு இருக்கோம். பல மாதிரியான கல்வெட்டு ஆய்வு, பிறகு வந்து ஓலைச்சுவடி ஆய்வு, சமூகவியல் ஆய்வு அப்படின்னு போற சமயத்திலையும் ஒட்டுமொத்த பார்வையான அந்த சமூகத்தின் பார்வை, சமூகத்தின் வளர்ச்சியை பற்றிய பார்வை அப்படிங்கிற வகையில் உங்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது வந்து அவ்வப்போது தேவை அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அடிப்படையில வந்து கல்வி வேணும்னாக்கா மக்களுக்கு முதல்ல கல்வி வேணும், நிறைய உயர்ந்த படிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா வயிற்றுக்கு முதல்ல சோறு வேணும், அந்த சாப்பாடு உணவு அப்படிங்கிற அடிப்படை தேவை அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் அப்படிங்கிற அதையும் குறிப்பிட்டு நீங்க சொன்னீங்க. இன்றைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே எனக்கு வந்து மனதிற்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தியது இந்த மூன்று குழந்தைகள நீட் தேர்வினால் அவர்கள் இறந்து போன மூன்று குழந்தைகளுடைய அந்த மறைவு. அந்த மறைவுக்கு எது காரணம் என்றால் அது எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். எனக்கு இன்றைக்கு வந்து இன்றைய நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது சிந்தனையோட உருவாகிற அந்த நாள் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து வேதனையான ஒரு நாளான தொடக்கமாகத்தான் எனக்கு இருந்தது. அப்ப அந்த மூன்று குழந்தைகளோட இறப்பை பற்றி நான் பேஸ்புக்ல ஒரு பதிவு நான் போட்ட உடனே ஒரு பதில் ஒன்று வந்தது. அதாவது தற்கொலை செய்து கொண்டு கொள்கின்ற கோழைகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு தமிழர் ஒருத்தர் எழுதுறார். எனக்கு அந்த மாதிரியான மனப்பாங்கு எப்படி ஒரு மனிதர்களுக்கு வருகின்றது அப்படிங்கிறது தான். எந்த சமுதாயத்துல நம்ம வாழ்றோம், எந்த மாதிரியான சிந்தனை நம்ம சுற்றி இருக்கு, எந்த வகையான சுயநலம் நம்ம சுற்றி இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து உண்மையிலே என்னை வந்து ஒரு ஷாக் பண்ணிடுச்சு. என்னை வந்து அதாவது எந்த சமூகத்திலையும் இப்ப நான் இந்த வாழ்ற இந்த ஜெர்மானிய சமூகத்துல கூட நான் அப்படி பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல. முதல்ல மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒன்றுதான் நமக்கு முதல்ல வரும். ஐயோ குழந்தைகள் போயிட்டாங்களா இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் நமக்கு வரும். ஆனா இங்க எழுதக்கூடிய தற்கொலை செய்து கொள்கின்ற கோழைகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு எழுதிட்டாருன்னா அந்த குழந்தைகளுக்கு இருக்க பின்புலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, பெற்றோர்கள் கொடுக்கின்ற அழுத்தம் என்ன, சமூகம் கொடுக்கின்ற அழுத்தம் என்ன அப்படிங்கறதுல யோசிக்க கூட விரும்பாத சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை அதுவும் எனக்கு தோன்றும். பொது வாழ்வுல தூய்மை அப்படிங்கறத பற்றி நீங்க சொன்னீங்க, அதையும் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. பொது வாழ்வுல வந்து ஒரு தூய்மை அப்படிங்கறது வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனா இன்றைய காலகட்டத்துல பொய்யை மட்டுமே வைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு சூழல் அதிகரித்து விட்டது. இப்ப பொய்யை வைத்துக் கொண்டே வருமானம் தேடுவது, இப்ப யூடியூப் சேனல்ல வந்து அவதூறுகளை பரப்புவது, அது யாரை பற்றி சொல்கின்றோம், நமக்கு பிடிக்கலையா அவளை பற்றி எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு அராஜகம் செய்வது, இந்த மாதிரியான சூழல் அதிகரிச்சு தேவருது. இந்த மாதிரி தீர ஆராயிற பண்பும் இல்லை. நீங்க சொன்னது போல அதாவது ஒரு விஷயத்த சொல்லிவிட்டால் அவர் பெரியவர் என்றால் அவர் சொல்லிவிட்டால் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் ஒரு சிந்தனையோட இருக்கு. பிறகு இந்த பதிப்பு உலகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் இந்த கேள்வி வருது. அதாவது எத்தனையோ படிகள் இருந்தன. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஓலைச்சுவடிகள் இருந்து அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து எழுதி எழுதி பல படிகளை வைத்திருந்தார்கள். திருக்குறள் இருக்கின்றதா இங்கே பிரான்ஸ்லயே வந்து பிஎன்எஃப் லைப்ரரியிலே வந்து மூன்று படிகள் இருக்கின்றன. அதே போல கோப்பன்ஹேகன்ல இரண்டு படிகள் இருக்கின்றன, திருவள்ளுவர் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம ஆராயும் போது பல திருக்குறள் பல செயல்கள் மாற்றமாக இருக்கலாம், எழுத்துகள் மாறலாம், சொற்கள் மாறலாம், அதெல்லாம் நம்ம மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கு. இப்படி பல விஷயங்கள் திறந்து இருக்கின்றது இந்த தமிழ் சமூகத்துல செய்வதற்கு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சொற்பொழி வந்து எனக்கு ஒரு சிந்தனையை திரும்பவும் கொடுத்தது. அருமையான ஒரு உரை சார், அடிக்கடி வாங்க வந்து ஒரு ரிஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணிட்டு நீங்க போகணும். கண்டிப்பா. அதோட சார் இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இதை பற்றி நீங்க உங்களுடைய வார்த்தைகளால சொல்லணும்னு விரும்புறேன். நம்மளுடைய தமிழ் மரபு அறக்கட்டளை இங்க நம்ம திருவள்ளுவர் சிலைகள் வைத்த போது, அதாவது
எல்லோருக்குமே வந்து மாற்றத்தை செய்வதுனா ரொம்ப தயங்குவாங்க. நாம வந்து இரண்டு சிலைகள் வைக்கலாம் அப்படின்னு, முதல் ஒரு சிலை, அதுக்கப்புறம் நம்ம இரண்டு சிலையா மாறினது. அப்படி மாறும்போது அந்த எஃப்டபிள்யூ எல்லிஸ் அவர்களுடைய வடிவத்தை, காயின்ல இருந்த அந்த வடிவத்தை நம்ம வந்து கொடுக்கணும், அதுல அந்த சிலையை வைப்போம் அப்படின்னு சொன்ன போது, அந்த சிலைக்கான பொருள் உதவி நான் செய்யறேன், நன்கொடை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை எடுத்துக்கொண்டீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த சிலை வந்த பொழுது இங்க ஸ்டுட்கார்ட் நூலகத்தை அருங்காட்சியகத்துல வந்து ஒரு அமைப்பு வந்து நமக்கு கொடுத்த ஒரு துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த சிலைகள் வந்து சமண வடிவத்துல இருக்கிறது, பௌத்த வடிவத்துல இருக்கிறது அப்படிங்கிற வகையில சொல்லி அதுக்கான ஒரு தடைகள் எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து அந்த எல்லாரும் பார்த்து பழகி அந்த பார்வையில இருக்கிற திருவள்ளுவர் வடிவத்திலிருந்து மாற்று வடிவமாக ஒன்று கொடுக்கும் போது எவ்வளவு பட்ட எதிர்ப்பு வரும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அந்த தைரியத்தோட நீங்க வந்து அதை ஏற்றுக்கொண்டீங்க. அது எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இதுவும் வந்து இட்லி தமிழர் போக்கு வந்து கண்டிக்கிற ஒரு செயல்பாடு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக ஒரு காணொலி ஒண்ணு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். அதுல நான் சொல்லியிருந்தேன், திருவள்ளுவர் எப்படி இருந்தாலும் யாருக்குமே தெரியாது, அவருடைய பெயர் கூட நமக்கு தெரியாது. வள்ளுவர் என்று சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலும் இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நூலை ஏற்றியதனால் திரு என்ற அடைமொழியோடு அவர் திருவள்ளுவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த தமிழக அரசு வந்து ஏத்துக்கிட்டாங்களே, சர்மாவுடைய ஓவியத்தை ஏத்துக்கிட்டாங்களே, அதை பற்றி எனக்கு நிறைய வேறுபாடு உண்டு. அவ்வளவு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழர்கள்ட பெரியவராக இருக்கணும்னா அவர் தமிழர் இல்லாதவர் மாதிரி இருந்தா அவர் பெரியவர்னு சொல்லி ஒரு பிக்சரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நான் அதனால தான் நினைக்கிறேன் இந்த சிவாஜி கணேசனும் வைரமுத்துவும் இது மாதிரி ஜிப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழர்களாக தோன்றினால் அவர்களுக்கு பெருமை கிடைக்காது அப்படின்னு அவங்களுக்கு பயம் இருக்கு போல. இப்போ திருவள்ளுவர் வந்து அவ்வளவு பெரிய தாடியோட அந்த இது இந்த சாக்ரட்டிஸ் போட்ட மாதிரி மேலங்கி ஒன்று போட்டுக்கிட்டு எந்த தமிழ் இலக்கியத்தில் நம்ம படிச்சிருக்கோம் பழைய தமிழர்கள் இந்த மாதிரி ஆடினிருந்தாங்கன்னு. அப்ப யாரோ ஒருத்தருடைய கற்பனை தோற்றுது. எப்படின்னா எல்லிஸ் ஆர் டங்கன்னு சொல்லி ஒரு இவர் ஒருத்தர் இருந்தார், ஒரு டைரக்டர், சந்திரலேகாங்கிற படத்தை எல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அவருக்கு வந்து பழந்தமிழ் அரசர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியாததுனால அந்த பழைய இங்கிலாந்து அரசர்களுடைய உடைய அப்படி போட்டு விட்டார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சினிமாவில் வந்து நடிச்சாங்க. நம்முடைய வரலாறு இங்க வந்து சிதைக்கப்பட்டது இந்த மாதிரியான செயல்கள்னால. அதே மாதிரி தான் திருவள்ளுவருக்கு வந்து நீங்க சொன்ன ரெண்டு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து தாடி மீசையோட பெரிய தாடி இல்லாம பெரிய மீசை இல்லாம அளவான தாடி மீசையோட செய்யும் பொழுதும் தமிழர்கள் எப்படி அந்த காலத்தில் வந்து உடை உணித்திருந்தாங்களோ அது மாதிரி சற்று கணுக்காலுக்கு மேலே ஏறிய ஒரு வேஷ்டியோட அவர் வந்து நீங்க வந்து சித்தரிச்சிருந்தீங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து எல்லிஸ் வந்து எந்த காரணத்தினால எந்த காரணமும் இல்லாம அப்படி ஒரு உருவத்தை கொடுத்திருப்பாரா? சி ஹி ஹட் சம் ரீசன். அவர் சமண முனிவராக இருந்திருக்கலாம், சமண முனிவராக இருந்தா இப்படித்தான் இருந்திருப்பாரு அப்படிங்கிறனால கொடுத்தாரு. இதை நம்ம சொல்றதுல எந்த தயக்கம் வேண்டியது, எதிர்ப்பு வரத்தான் செய்யும். நான் உங்க எல்லாருக்கும் இன்னொரு சுபாஷினியை பத்தி இன்னொரு செய்தி சொல்றேன், சுபாஷினியை மறந்துருப்பாங்க. ஒரு தடவை சுபாஷினி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தமிழக அரசுல ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரியுடைய பெயரை சொல்லி அவர் நீங்க போய் பாருங்களேம்மா அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு. இல்லை நான் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவர் பார்க்கவே முடியல, அவர் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பண்ணிட்டார் சார். நாங்கள் எனக்கு தெரியும் தமிழ்நாடு அரசில் வந்து சில குறிப்பிட்ட ஜாதிகளை பற்றி அவங்களுக்கு வந்து ரொம்ப இது உண்டு, வருத்தம் உண்டு. அதனால இந்த பொண்ணு வந்து அப்படிப்பட்ட ஜாதியை சேர்ந்தவளாக இருப்பான்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரா? ஏன்னா அவர் நல்ல அதிகாரியாச்சு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி இவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா நீங்கள் என்ன ஜாதிமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அங்காள பரமேஸ்வரியா சுபாஷினி மாறினாங்க, மாறி என்கிட்ட சொன்னாங்க, சார் என் ஜாதியை வச்சு எனக்கு எந்த கன்செஷனும் வேண்டாம், அதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதுக்கப்புறம் நான் என் நிலைமையை தெளிவுபடுத்த வேண்டியா இருந்தது, அம்மா எனக்கும் ஜாதியை வச்சு எதுவும் கிடையாது, ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்து அந்த ஜாதி அவங்களுக்கு பிடிக்காம இருந்ததுனால இப்படி எல்லாம் நடந்திருக்குமோனு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேம்மா, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களதான் இந்த தமிழரே இல்லைன்னு சொல்லிட்டேன். சுபாஷினி வந்து ஒரு என்னுடைய அபிப்பிராயத்தில் ஒரு குளோபல் சிட்டிசன், ஒரு உலக குடிமகள். அவங்கள தமிழர்கள் தெலுங்கர்கள் அல்லது கன்னடத்துக்காரங்க அல்லது இந்திக்காரங்கன்னு சொன்னா அதனால அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, ஏன் பிரிட்டிஷ்காரங்க ஜெர்மன்காரங்க கூட சொல்லிட்டு போயிடலாம். நான் சொல்றது ஒருத்தங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தா என்னங்க, வீரமாமுனிவர் வந்து தமிழர் இல்லை, இப்ப கலைஞர் கருணாநிதி முன்னோர்களே ஆந்திராவில் இருந்தா வந்தாங்க, கலைஞர் கருணாநிதி தமிழுக்கு செஞ்ச சேவையை வந்து யாராவது மறுக்க முடியுமா? நாங்கள்லாம் படிக்கும் போது தமிழாசிரியர்கள் வந்து டீச்சர்ஸ் ரூம் ஒன்று இருக்கும் ஆசிரியர்கள் அறைன்னு, அதுல தமிழாசிரியர் வந்து ஒரு ஓரத்துல உட்காந்துருப்பாங்க, தினத்தந்தியை கையில வச்சுக்கிட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துருப்பாங்க, மற்ற ஆசிரியர்கள் அவங்க கூட பேசவே மாட்டாங்க. தமிழாசிரியர் வந்து தலைமை ஆசிரியரா வரவே முடியாது. அந்த நிலைமையை மாத்தினது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அதனால செய்தனவற்றை நிச்சயமாக சிறந்தவற்றை சொல்லத்தான் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஆக்சிடென்டலா வந்து தமிழச்சியா பிறந்த ஒருத்தங்களை தமிழச்சியே இல்லை, அப்ப தமிழச்சி இல்லாதனால கூட அவங்களுக்கு வந்து பெருமை குன்றி போயிருமா? நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு குறுகல போயிருச்சுன்னு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தோம்,
யாதும் ஊரே யாவரும் கேளிய அப்படின்னு சொன்னவங்க. The good and the bad that cometh to you is not because of you. தீதும் நன்றும் பிறர்தரல் வாரா அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய சமுதாயம் சேர்ந்தவங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்த நாம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு யோசிக்கணும். எனக்கு இவங்கள மாதிரி பாமையன் சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, இயற்கை விவசாயத்தில் ரொம்ப தீவிரமா இருக்காரு, சுபாஷின் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நம்பிக்கை கீற்றுகளை வந்து தெரியறாங்க. ஏன்னா ரொம்ப பாரதியார் வந்து இந்திய விடுதலையை பத்தி சொன்னார், வாழ்கனி எம்மான், மகாத்மா காந்தியை பாராட்டும் போது, வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு வாழ்விட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மா காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்கினாரு. அது மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், இவங்கெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம வந்து அவங்க செய்யற நல்ல காரியங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும், உரத்த குரலில் ஆதரவு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். தனியா வந்து போன் பண்ணி அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நல்லா உன் பக்கம்தான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதுல என்ன பொருள் இருக்கு, யாரோ 10 பேர் வந்து தேவையில்லாம தாக்கும் போது அவன் நம்ம வந்து நாம திரும்ப திரும்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் எழுதுனே நீங்க எப்படி சொல்றீங்களேங்க, ஆனா இதுல நான் ஒரு வேறுபாடை பாக்குறேன்னு இதை உங்களால தெளிவுபடுத்த முடியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க தெளிவுபடுத்தல, நான் அதை வெளியிடத்து கொண்டு வரல, இன்னொருத்தர் அவமானப்படுத்தி எனக்கு என்ன மகிழ்வு வரப்போகுது. என்னுடைய நோக்கம் எல்லாம் அவமானப்படுத்த கூடாதவர்கள் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது. அதனால சுபாஷினியுடைய ஆதரவுங்கிறதோட நான் நின்றுகிட்டேன், மத்தவங்களை இழிவுபடுத்தணும்னு சொல்லி எனக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. ஆனா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வந்து இன்னைக்கு தமிழர்கள் வந்து யுனைடடா இல்லை, ஒற்றுமையா இல்லை, தமிழர்ங்கிற உணர்வோட இல்லை. அதுதான் இத்தனைக்கு காரணம். நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்சவங்க மெத்த படிச்சவங்க இந்த ஜாதி மாநாட்டுல அந்த சில பேச்செல்லாம் கேட்டிருக்கேன், இது ஒரு ஜெனட்டிக் ஆர்டரா போயிருச்சுன்னு வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஜாதி ஒரு ஒரு குடும்பம் ஆயிருது, அதனால வந்து எக்கனாமிக் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குங்கிறதுனால இந்த ஜாதி குடும்பங்கள் இன்னைக்கு வந்து செயல்படுது. அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஏத்துக்க முடியலைனாலும் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவங்க இவங்க ஜாதி மாநாட்டுல தன்னுடைய ஜாதி பத்தி உயர்ந்து பேசுறாங்க அப்படின்னா சரி உயர்ந்து பேசுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வசதி இருக்கு அதனால உயர்ந்து பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது, ஏத்துக்க முடியல ஆனா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க அதோட நிக்கல, தன்னுடைய ஜாதியை ரொம்ப உயர்த்தி பேசிட்டு பிடிக்காத ஒரு ஜாதி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிட்டு இதோட போயிருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு பேசிட்டு போகும்போது எனவே தோழர்களை மறந்து விடாதீர்கள் யாதும் ஒரே யாவரும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே இவங்க என்ன பண்றது, இதுதான் நம்முடைய கோளாறு. இதைத்தான் நம்ம வந்து மாத்தணும், உண்மையிலேயே நம்ம வந்து உலக குடிமக்களை மறுபடியும் உருவாக்கணும், அவ்வளவுதான். நல்ல கருத்து, நல்ல கருத்து சார். இந்த நிலைமையை வந்து சாடி இருக்கிறீங்க, எப்படி வந்து ஆய்வு நோக்கில நம்ம வந்து பார்க்கணும், உணர்ச்சியலோட உந்தப்படாம ஆய்வு நோக்கில எதையுமே வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற விளக்கம், நீண்ட விளக்கம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, பார்வையாளர் மத்தியில வேற எதுவும் கேள்வி யாரோ ஐயா கிட்ட கேட்கறாங்க, வணக்கங்க. முதல்ல பாலா அவர்களுக்கு நன்றி என்னை பற்றி குறிப்பிட்டதுக்கு. அவர் சொன்னது இவ்வளவு நாள் நாங்கள் கிட்டத்தட்ட 48 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா இந்த திருக்குறள் ஆய்வுரை எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. நம்ம உரைகள் தான் நிறைய பேர் அவங்கவங்க நல்லா எழுதியிருக்காங்களே ஒழிய, ஆய்வுரை என்ற அளவில் திரு திருவள்ளுவர் இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு இதுவரைக்கும் ஆள் இல்லை. அதனால பாலா அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை எடுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகச் சிறப்பாக இந்த கூட்டங்களை நடத்தி வரும் தலைவி திருமதி திரு சுபாஷினி அவர்களுக்கு மற்றும் உறுதுணையாக இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, அவங்க கருத்துக்கு நன்றி. உங்களுடைய தமிழ் பணியையும் ஐயா மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாரு, உங்களை அறிமுகமும் மற்றவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி டாக்டர் போஸ் வந்து நம்ம மின் தமிழ்ல ஒரு ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறாங்க, நம்மளுடைய பல நடவடிக்கைகளுக்கு வந்து உறுதுணையா இருந்தவங்க தான். குறிப்பா இந்த ஊவிசாவுடன் ஒரு உலா நான் எழுதின பொழுதெல்லாம் வந்து பல கருத்துக்கள் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் தொடர்பான விஷயங்கள் ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து அதாவது இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றிய ஒரு விதை திரு கண்ணன் அவர்களுக்கு இதயத்தில் இருக்கும் பொழுது அதை பற்றி அறிந்து அவருடன் நிறைய பேசியவன் நான். என்னுடைய முயற்சியால கூட திரு ஏ கே ராமஞ்சன் அவருடைய சகோதரர் ஏ கே சீனிவாசன் கூட பொருளுதவி பண்ணாரு ஆரம்ப கட்டத்துல. அதனால இப்போ ஒரு ஆண்டா அந்த மீட்டிங்லாம் வர முடியலங்கிறது போன மீட்டிங்ல காரணம் சொல்லியிருந்தேன்.
சின்ன விபத்து, என்னுடைய முகம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி பற்கள் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால பேச முடியாம இருந்தேன். இப்ப சரியாகி முதல் மீட்டிங் போன அவர் பாண்டியராஜா ஐயா அவருடைய மீட்டிங் தான். அதனால அவர் இன்றைக்கு பாலா பேசும்போது எப்படியும் உற்று நோக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பணிகள்ல ஒத்தி வச்சுட்டு வந்தேன். இனி தொடர்ந்து மீட்டிங்ல இருப்பேன். அம்மா அவங்க சொன்ன மாதிரி இந்த மின்மடல்லையும் நான் ஆக்டிவா இருப்பேன்னு சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இன்னும் ஆரோக்கியத்தோட நீங்க வந்து மின் தமிழ்ல இன்னும் பல கருத்துக்களை எழுதணும். எங்களை போன்ற ஒரு நீங்க ஏதோ கேள்வி கேட்கறத சொன்னீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க வெவ்வேறு தலைப்புகள்ல வந்து ஆங்கில இலக்கியம் படிச்சவர், மேலாண்மை பத்தி படிச்சவர், வெவ்வேறு தலைப்புகள்ல பட்ட மேற்படிப்புகள் படிச்சிருக்கிறீங்க. தமிழை வந்து இவ்வளவு தொன்மையா ஆய்ந்து நோக்கக்கூடிய அறிவும் அழகா மேற்கோள் காட்டக்கூடிய திறனும் உள்ள அறிங்க. தமிழ் படிக்கணும்னு எப்போ உங்களுக்கு ஆர்வம் இருந்தது? அதோட அதை ஆய்ந்து நோக்கணும் அந்த அறிஞரா ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு எப்படி தோன்றுச்சு? வெறும் மேற்கோளுக்காக அழகுக்காக படிக்காம எப்படி ஆய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற உங்கள் சிந்தனை வந்து எப்படி உங்களுக்கு? என்னுடைய முதல் தமிழ் ஆசிரியர் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் எழுத படிக்க தெரியாது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து ஆசிரியர் வச்சு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் எழுத படிக்க தெரியாத எங்கள் அம்மாவுக்கு வந்து திருவல்லிபுத்தூராருடைய வெள்ளி பாரதத்தில் ஆயிரம் செய்யுள் மனப்பாடமாக தெரியும். அவங்க தான் என்னுடைய முதல் தமிழ் ஆசிரியர். அடுத்தது வந்து புனித மரியன்னை உயர்நிலைப்பள்ளி திண்டுக்கல்ல நான் படித்தபோது ராமசாமி ஐயான்னு சொல்லி எங்களுக்கு தமிழாசிரியர் கொடுத்துருந்தார். இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தமிழ் ஆர்வத்துக்கு காரணமாக இருந்தவங்க. எங்கள் அம்மா அந்த காலத்துலேயே வந்து அவங்களுக்கு தெரியாமலே ரொம்ப திறனாய் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஏதோ ஒரு தடவை நான் வந்து ஒரு விஷயம் சொன்னபோது அவங்க வந்து சொன்னாங்க, மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. நான் மாற்றி மாற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். சின்ன குழந்தையாக இருந்து ஏதோ விடாப்படியாக மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இதெல்லாம் வேற இடத்துல வையே, தோசையை திருப்பி போடலாம், இட்லியெல்லாம் திருப்பி போட முடியாது அப்படின்னாங்க. தெரிஞ்சு இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஓமை, அதை எவ்வளவு சாதாரணமா எளிமையா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி ராமசாமி ஐயா வந்து இது இந்த நான் இதுல சொன்னேன், ஏத்துதற்குரியோன் இணையலா கவிஞன் ஒன்பாவிற்குயர் கம்பன உயர்ந்தோரால் புகழப்பெற்ற உறவோன் விடியலா புலமை பெற்ற மேதை கவி சக்கரவர்த்தி எல்லாம் சொல்ற எல்லாமே ஒரு கவி சக்கரவர்த்தியும் புவி சக்கரவர்த்தியும் ஒரு நாடகம் எழுதி என்னையை வந்து கம்பன நடிக்க வச்சார். அந்த கம்பனை வந்து கனகனாங்கிற ஒரு புலவர் வந்து பாராட்டுறத அவர் எழுதினவர். அவர் வந்து நினைச்ச நேரத்துல கவிதை எழுதுறதுக்கான ஆற்றல் பெற்றவராகவும் நாடகங்கள்லாம் எழுதுறதுக்கான ஆற்றல் பெற்றவராகவும் இருந்தாரு. அவருக்கு வந்து நம்முடைய இனம் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற வருத்தம் ரொம்ப இருந்தது. அப்ப நான் ஒரு கவனிக்கிற மாணாக்கனா இருந்தேங்கிறதுனால பல கருத்துக்கள் என்கிட்ட வந்து அந்நேரம் அவர் வந்து பகிர்ந்துகிட்டாரு. நம்ம வந்து எதை செய்யணும்னு தெரியாம நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா, அதுதான் நம்முடைய அடிப்படை கோளாறா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் என் மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் பாரதியும் பாரதிதாசனையும் படித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் சங்க இலக்கியங்களும் அதிகமாக திருக்குறளும் பாரதியும் பாரதிதாசனும் படித்தேன். அதுக்கப்புறம் கண்ணதாசன் மேலே ஏற்பட்டது. இவங்க மூணு பேரை பார்த்தபோது நான் எனக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னா, இவங்க மூணு பேருமே அவங்களுடைய கவிதையினால மக்களால் அறியப்படவில்லை. மூணு பேருமே அறியப்பட்டது காரணம் அரசியல் பொருளாதார காரணங்கள் தான். இது பல பேருக்கு தெரியாது. பாரதியாருடைய நூலை வந்து ஒரு சேட்டுக்கிட்ட அடகு வச்சுருந்தாங்க பொண்ணு கல்யாணத்துக்காக. அப்ப ஏவிஎம் செட்டியார் வந்து அதை வந்துட்டு வந்து ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சா அவர் வந்து வணிக நோக்குடையவர், இதுல நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து இப்ப சேட்டுக்கிட்டு இருந்தவரை இதுதான் பாக்கணும். நீங்க சேட்டுக்கிட்டு இருந்தவரைக்கும் யாரும் இன்னும் பேசல, இவர்கிட்ட வந்து ஒன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன தமிழ் பாரதியார் வந்து இவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு, அவர் இந்த எதிர்ப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லி இதை நான் புதுமையாக்குறேன், யார் வேணாலும் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாரு. அப்ப பாடலாசிரியருக்கு பணம் கொடுக்க தேவையில்லைங்கிற காரணத்தினால பாரதியாருடைய பாடலை பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா இதன் காரணமாக விளைந்த நன்மை என்னன்னா, பாரதி வந்து மூலை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தார். இது பொருளாதார காரணம். அரசியல் காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பாரதிதாசனை பயன்படுத்தினார்கள். அதற்கு மாற்றாக பாரதியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ்காரர்களுக்கு வந்தது. இது அரசியல் காரணம். இதனாலதான் பாரதியார் வந்து காங்கிரஸுடைய மேடைகளில் பாரதியார் முழக்கிறதும், பாரதிதாசன் வந்து திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் முழக்கிறதும், பாரதிதாசன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன சமுதாய கொள்கைகளை எல்லாம் எந்த அளவுக்கு பின்பற்றினாரோ, எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ, அதை விட அதிகமாக பொது உடைமை கொள்கையை சொல்லிக் கொடுத்தார். பகுத்தறிவு மன்றத்திலே உலகம் என்ற பழைய முதலாளியினை நிறுத்தி வைத்து மிகுத்திருந்த உன் நன்சை புன்சை யாவும் வெகு காலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்திருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ என்று கேட்டேன், உலகப்பன் ஆமாம் என்றார்.
குத்தகைதாரர்களுக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா என்று கேட்டேன். கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்டவர்கள் கண்மூடி மக்களது நிலத்தை எல்லாம் கொத்தி கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார். என்ன செய்வேன்? அதிகரித்த தொகுதொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போல் ஆடிற்று. தருத்திரரோ புழு போல துடிக்கின்றார்கள். இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பன் தான். இந்நிலை இருப்பதனால் உலகப்பா, நீ புதுக்கணக்கு போட்டு விடு. பொருளை எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் குத்தகை செய். ஏழை முதலாளி என்பது இல்லாமல் செய் என்றுரைத்தேன். உலகப்பன் எழுந்து துள்ளி, ஆழமப்பா உன் வார்த்தை உண்மையப்பா, அழகாயும் இருக்குதப்பா, நல்லதப்பா, தாழ்வுயர்வு நீங்குமப்பா என்று சொல்லி தகதகன ஆடினான். நான் சிரித்து, ஆடுகின்றாய் உலகப்பா, யோசித்துப்பார், ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா என்று சொன்னேன். உலகப்பன் சித்தம் சோர்ந்தான். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்று முடிப்பார். இது பொது உடைமை சித்தாந்தம், இவர்களை மீறிய சித்தாந்தம். இவர்கள் பொருளாதார சித்தாந்தத்தை விட மொழி போன்ற சித்தாந்தங்கள்தான் அதிக கவனம் செலுத்தி வந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். எனவே பாரதிதாசனுடைய சிந்தனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிந்தனைகளுக்குள் மட்டும் அடங்கிவிடவில்லை, ஆனால் அரசியல் காரணங்களினால் அவர் பயன்படுத்தப்பட்டார். கண்ணதாசன், இவங்க ரெண்டு பேரும் அரசியல் காரணங்களால பயன்படுத்தப்பட்டார்கள். கண்ணதாசன் என்ற புத்திசாலி அரசியலையும் சினிமாவையும் மிக திறமையாக தன் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டார். அதன் காரணமாக நிரந்தரமான ஒரு புலர்வாக தமிழ் மக்களின் இதயத்தில் இடம்பெற்று விட்டார். நீங்க கருத்துக்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதை பாட வேண்டும், அதாவது நினைக்க வேண்டியதை பாடியவர் பாரதியார், நினைத்ததை பாடியவர் பாரதிதாசன், நினைத்தபடியெல்லாம் பாடியவர் கண்ணதாசன். இதுதான் மூணு பேருக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. ஆனா மூணு பேருமே மிக பெரும் கவிஞர்கள். நம்முடைய துரதிருஷ்டம், அவருடைய கவிதை திறனுக்காக அவர்கள் உணரப்படவில்லை. எப்படி ஆழ்ந்த சிந்தனைகளின் மூலம் பாரதியார் மிக பெரும் நிலையான ஒரு இடத்தை பெற்றிருக்காரோ, அதுபோல் கவி செழுமையினால் பாரதிதாசன், பாரதிதாசனிடம் உள்ள கவி செழுமை பாரதியிடம் கிடையாது. அவருடைய கவிதைகள் எல்லாம் பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நீரோடை நிலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க, பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லி நெடுங்குன்றில் பிளஞ்சேற பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை புதுக்கியவர் யார்? அந்த நாளில் அழகு நகருண்டாக்கி சிற்றோரும் மரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நெல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் உழைத்த நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மலைபிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யாக்கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? இப்படியெல்லாம் பாடுற பாரதிதாசனுடைய சொல் செழுமை பாரதியாற்று கிடையாது. ஆனா பாரதியாற்று இருந்த சிந்தனை செழுமை, அவருக்கு இருந்த வாய்ப்பு, சுற்றுப்புற சூழல், இதன் காரணமாக பெனாரஸ்ல கொஞ்ச நாள் இருந்தாரு, வேதம் படிச்சாரு, பல்வேறு மதங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாரு, அதனால ஏற்பட்ட சிந்தனை செழுமை. பாரதிதாசன் தான் வாழ்ந்த தன்னுடைய சமுதாயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தவர், அந்த கால கட்டாயத்தில் இருந்தவர். அதே நம்ம எந்த பீரியட்ல ஒருத்தங்க இருந்தாங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து எங்க ஆசிரியர் வந்து சொன்னாரு, தமிழ் மேல எனக்கு எதனால ஆர்வம் வந்ததுன்னா, எங்க ஆசிரியர் சொன்னாரு, எதை செய்யணும்னு தெரியாம நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா, அடிப்படையை வந்து நம்ம பார்க்கலப்பா அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நான் நினைச்சேன், தமிழருக்கு அடிப்படை என்ன? தமிழருக்கு அடிப்படை தமிழ் மட்டும்தான், இவ்வளவு தெரியல, வேற எதுவும் கிடையாது. தமிழ் சொல்லி கொடுத்ததை பண்ணா போதும், நம்ம சங்க காலத்து சொல்லி கொடுத்து பண்ணா போதும், நம்ம நல்லா வாழ்ந்துருவோம். அப்படிங்கிறதுனாலதான் தமிழை வந்து நான் இவ்வளவு ஆர்வம் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். உங்களுடைய வினாவுக்கு ஓரளவுக்கு விடை கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ஐயா. போசையா கைய உயர்த்திருக்காங்க, கருத்து சொல்ல விரும்புறீங்க ஐயா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஒண்ணு இல்லைங்க, பாலா பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சாரு முதல்ல, அதுக்கப்புறம் எம்ஏ ஆங்கிலம் படிக்கிறதுக்காக விண்ணப்பம் போட்டிருந்தாரு. வகுப்புகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு இடம் கொடுக்கல. உடனே என்ன பண்ணாரு, அவர் வந்து கல்லூரியில படிக்கும் பொழுது எந்த பட்டிமன்றம் அல்லது பேச்சு போட்டி இதுக்கெல்லாம் அவர் அனுப்புவாங்க, எங்க போனாலும் பிரைஸ் வாங்கிட்டு வந்துடுவாரு. ஒரு சில இடங்கள்ல பெண்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல் பரிசு கொடுத்துட்டு ரெண்டாம் பரிசு எனக்கு கொடுத்தாங்கப்பா அப்படிம்பாரு. அந்த அளவிற்கு அப்பொழுதே வந்து தமிழ் இலக்கியம், கவிஞர்கள் இதெல்லாம் அவர் பேசக்கூடியவர். அப்போ இடம் கிடைக்கலன்னே கை நிறைய, ரெண்டு கை நிறைய அவர் கொடுத்த எல்லா மெடல், கிட்டத்தட்ட ஒரு 70 மெடல் இருக்கும், அதையும் பெரிய கப்பையும் எடுத்துட்டு போய் வைச்சான்னு சொல்லிட்டு, எனக்கு இடம் கொடுங்க இல்லாட்டா அதை திருப்பி வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கூட கூட்டு போனவர், சரிப்பா தம்பி நீ போய் சேர்ந்துக்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, அவர் சேர்ந்தாரு. அப்போ இந்த தமிழ் தான் எங்களை இணைச்சது. ஏன்னா நானும் சங்க தமிழ் இலக்கியத்துல பிஏ ஆங்கிலம் படிக்கும் போதே நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் தமிழ் கவிஞர்லாம் பேசும்போது சுத்தி இருக்க, எங்களுடைய என்னுடைய வகுப்பு தோழர், அவருடைய வகுப்பு தோழர்லாம்
இவங்க என்ன தமிழை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. யாராலும் இல்லை எக்யூப்ட் ஆடியன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அதனாலதான் எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பு வளர்ந்தது, அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில பாலா வந்து ஆரம்பத்துல இருந்து தமிழை தன்னுடைய உயிராக நேசித்தவர். பாரதியும் பாரதிதாசனையும் அவர் மாதிரி ஒரு ப்ரொஃபியூஸா கோட் பண்ற ஆள் நான் பார்த்ததே கிடையாது. முன்னாடி இருந்தவங்களும் சரி பின்னாடி வரப்போறவங்களும் சரி நிச்சயமா இருக்க முடியாது. அது ஒரு அந்த எந்த கவிதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணர்வோடு சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் நான் பார்த்த வகையில் இவர் தான். அதனால இதை நான் என்னைக்கும் எப்பயும் எங்கேயும் சொல்லுவேன். டெல்லி தமிழ்ச்சங்கத்திலோட நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதனால பாலா தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. வணக்கம். குமரன், இரண்டு கேள்விகள் வந்து ஃபேஸ்புக்ல இருக்கு, அதோட நம்ம நிறைவு செய்யறதெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். பார்க்க சந்தோஷ்குமார் கதிர்வேலு அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க, விவசாயம், அறிவியல், தொழில்நுட்பம், அறமான ஆட்சி இவற்றை அனுபவிக்க இளையோர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது முதல் கேள்வி. அதாவது இளையோர் என்ன செய்யணும்னு நான் ஒரு இதுல மேற்குவங்கத்தில் பணிபுரிஞ்ச போது ஒரு கல்லூரிக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சு முடிச்சு என்னப்பா பண்ண போறீங்கன்னு கேட்டுக்கிறது, மூணு பேருமே வந்து நாட்டுக்கு சேவை செய்ய போகிறோம், நாங்கள் வந்து வி டெடிகேட் அவர் செல்ஸ் டு நேஷன் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் நல்ல கல்வி கொடுக்கறது, இவங்களை மனைவியை நல்லா வச்சுக்கிறது, குழந்தைகிட்ட பெரியமாக இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு இதில் தீர்மானமாக இருங்க. ஒரு 5% உங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் பொது நலனுக்கு நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப லட்சிய நோக்கத்தோடு போய் தன்னை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் சமுதாயத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. பல நல்ல இளைஞர்கள் அது மாதிரி நான் இது அடிக்கடி ஒரு மேற்கோள் காட்டுறேன். கடிகாரத்தில் வந்து பெண்டுலம் வந்து மெதுவாக போய்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் மெதுவாக போய்கிட்டே இருக்கும். வேகமாக போச்சுன்னா இந்த பக்கம் எந்த அளவுக்கு வேகமாக போச்சு அந்த அளவுக்கு வேகமாக அடுத்த பக்கம் போகும். அது மாதிரி நல்ல இளைஞர்கள் புரட்சி சிந்தனையோடு வந்தவங்க சமுதாயத்தின் மேல் உள்ள கசப்புனால அப்படியே இன்னொரு திசைக்கு போகிறத நான் பார்த்துருக்கேன். சமுதாயத்தில் உள்ள எல்லா தீங்குகளையும் நம்ம ஒருத்தரால் வந்து ஒரு நாளில் வந்து களைய முடியாது. நான் ஹவுரான் ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஆட்சியராக போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி போன இடத்துல எல்லாம் நான் வந்து என்னுடைய சக அதிகாரிகளுக்கு வந்து எழுதுவேன், லெட் இஸ் மேக் திஸ் பிளேஸ் ஸ்லைட்லி மோர் பியூட்டிஃபுல் தேன் வாட் இட் வாஸ் வென் வி ஜாயின்ட். நாம் இங்கு சேருவதற்கு முன்னால் இருந்ததை விட சற்று அழகானதாக இதை நாம் மாற்றுவதற்கு முயல்வோம். ஹவுரா வந்து இட் வாஸ் தி டர்ட்டி பேகேஜ் ஆஃப் கல்கட்டா. அந்த கல்கத்தாவுடைய குப்பையெல்லாம் ஹவுரால் தான் போகும். ஹவுரால சொன்னது நான் வந்து எழுதியிருந்தேன், லெட் அஸ் மேக் திஸ் பிளேஸ் ஸ்லைட்லி லெஸ் டர்ட்டி தேன் வாட் இட் வாஸ் வென் வி ஜாயின்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். நாம் சேரும்பொழுது எவ்வளவு அழுக்காக இருந்ததோ அதை விட சற்று அழுக்கு குறைவாக இருப்பதற்கு நாம் செய்வோம். ஏன்னா அதுதான் நம்மளால செய்ய முடியும், நம்ம அதுக்கு மேலே செய்ய முடியாது. இது மாதிரி ஒரு 10 ஆட்சியர்கள் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த இடம் அதுக்கப்புறம் வந்து அழகான இடமாயிடும். இன்னைக்கு உள்ள சமுதாய சூழ்நிலைகளில் வந்து நீங்கள் முதல்ல ஜாதி வேற்றுமை அப்படிங்கிறத உங்கள் மனசிலிருந்து கலைஞ்சிருங்க. நீங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல, நீங்கள் இன்னொரு ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல, இன்னொரு ஜாதி பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தான்னு அவரை வெறுப்போடு பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் அளவில் வந்து ஜாதிங்கிறத நம்மளை ரொம்ப பிளவுபடுத்திடுச்சு. தமிழ் சமுதாயத்தை பிளவுபடுத்தினதில் முக்கியமான காரணிகளில் ஒன்று வந்து இந்த ஜாதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உழவுன்னு சொல்லி வரும்பொழுது பல சமயங்களில் வந்து இப்போ ஆர்கானிக் கல்ச்சர்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னா அவரை நம்பி மடமடன்னு பல பேர் வந்து பணம் கொடுத்து ஏமாறுறாங்க. நான் பார்த்துருக்கேன், பாமையன் மாதிரி எல்லாரும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யறதுன்னு சொல்லி போகும்போது அந்த காரியம் செய்கிறவங்க யாரு, சொல்கிறவங்க யாரு, அந்த காரியத்துடைய வீரியம் என்ன, இதை செய்ய முடியுமா? உதாரணமாக ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? அந்த நிலம் வந்து 7 வருஷமோ 5 வருஷமோ அது வந்து இன்ஆர்கானிக் கல்டிவேஷன் இல்லாமல் இருக்கணும். ஒரு ரேடியஸ் ஆஃப் 2 கிலோமீட்டர் என்னமோ அங்கே வந்து இன்ஆர்கானிக் கல்டிவேஷன் நடக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய திறமை உள்ளவங்களா இருந்தா தான் ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்ண போறேன், 1000 ஏக்கர் பண்ண போறேன், 3000 ஏக்கர் பண்ண போறேன்னு சொன்னால் நம்பலாம். அப்படி இல்லைன்னா இது எவ்வளோ கஷ்டமான காரியம்னு சொல்லி நமக்கு தெரியணும். எதை செஞ்சாலும் நீங்க உங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு, சேவை செய்யணும்னு ஆர்வம் இருக்கு, சரியானவங்களை தேர்ந்தெடுங்க. உங்க அளவுல மட்டுமே செய்யணும்னா சரியானவங்களை தேர்ந்தெடுத்து உங்களால முடிஞ்ச பிசிக்கல் லேபரோ ஃபினான்ஷியல் லேபரோ கொடுங்க. ரொம்ப பெரிய அளவில் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட வேண்டாம். நம்முடைய பிரச்சனைகள் ரொம்ப பெரியவை, ஒரு நாளில் தீராது. ஆனால் ஒருத்தருக்கு பதிலாக 10 பேர் சேர்ந்து 100 பேர் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சோம்னா அந்த காரியம் நடந்துடும். நம்ம வந்து ரொம்ப பேசுகிறவங்க, தமிழர்கள் ரொம்ப பேசுகிறவங்க, அந்த அளவுக்கு செயல் வந்து கிடையாது அப்படிங்கிற கசப்பான உண்மையை வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அப்போ நம்ம வந்து பேச்சை குறைச்சி செயலை வந்து நம்ம அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்தால் வேளாண்மையாகட்டும், அறிவியல் வந்து நம்ம வந்து
நம்முடைய கல்வியை பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்களோட இந்தியாவின் பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய கல்வி வந்து ரொம்ப பரவலா நல்லா தான் இருக்கு. ஆனால் மற்ற நாடுகளோட வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடும்போது நம்முடைய கல்விக்கு நிறைய மாறுதல்கள் தேவைப்படுது. அதனால நம்முடைய ஒப்பீட்டு அளவு முறைகளை சரியா பாருங்க. பார்த்து இதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க முடியும். ஒரு சின்ன இதுல வில்லேஜில் கிராமத்தில் வந்து தாய் வழி தாய்மொழி மூலமா தமிழ் சொல்ல மூலமா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்களே, அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த பள்ளிக்கூடங்களுக்கு வந்து மறுபடியும் எப்படி நம்ம வந்து அந்த சிரமத்தை போக்க முடியும், எந்த அளவுக்கு பொருளாதார உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிங்க. சின்ன சின்ன ஒரு 10 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆசிரியர் சம்பளத்தை கொடுக்க முடியும். நான் திருப்பூர் போயிருந்தேன், இதுல இருந்து டாக்டர் சுந்தரன் நியூஜெர்சிலிருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காலேருந்து வந்திருந்தார் திருப்பூரை சேர்ந்தவர். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன அளவில் கொஞ்சம் உதவி செஞ்சோம், இன்னும் நிறைய செய்யணும். இவரை தலைமை செயலாளர் பார்த்தேன், அவர் உதவி செய்யறதை வந்து வாக்கு கொடுத்துருந்தார். ஆனால் இப்போ இந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நின்று போச்சு. ஆனால் மனம் தளரக்கூடாது, நீங்கள் செய்கிற பல காரியங்களை நம்ம நினைக்கிற அளவுக்கு போகாமல் இருக்கலாம். பட் டேக் த ஸ்டெப் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து முயலுங்கள், நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். இன்னொரு கேள்வியும் அவரே தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அந்த கேள்வி வந்து எப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சியில் பணிபுரியும் அற்றை தமிழர் விண்வெளி ஆய்வில் பங்காற்றினரா அப்படின்னு அற்றை தமிழர் விண்வெளி ஆய்வில் பங்காற்றினரா, குறிப்பாக ஏவு ஊர்தி செய்தனரா என்று அறிய ஆவல். இல்ல அற்றை தமிழர் இல்ல, அற்றை மாந்தர் உலகத்துல யாரு பண்ணாங்கன்னு தெரியாது. புஷ்பக விமானம் இதெல்லாம் கற்பனை வெளி தோற்றம் தான். ஆனா வான சாஸ்திரத்தை பத்தி அவங்களுக்கு வந்து விண்கலையை பத்தி ரொம்ப தெரிஞ்சிருந்தது. அந்த இவரு மணலி முஸ்தபா வந்து தில்லி தமிழ் சங்கத்துல ஒரு பாடல் சொன்னார். அந்த பாட்டு வந்து எனக்கு என்ன நினைவு போற மாட்டேங்கிறது. அந்த பாடல்ல சங்ககாலத்து பாடல்ல வந்து ஒரு வரி என்னன்னா, சூரியன்கிற நெருப்பு கோளத்திலிருந்து சிதறி வீழ்ந்த பொறிகளில் ஒன்றுதானே இந்த உலகம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. இது அந்த காலத்துல எழுதியிருக்காரு. அப்ப உங்களுடைய இது வந்து இன்னைக்கு சொல்றாங்களே இந்த தியரி, அது என்ன தியரி, பொல்யூஷன் தியரி, அந்த வெடிபட்டு சிதறினதுனாலதான் இந்த கண்டங்கள் இதெல்லாம் உருவாச்சுன்னு சொல்லி சொல்றாங்களே, இதை பத்தி அன்னைக்கே வந்து தமிழர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அடுத்து விண்மீன்களுடைய நிலைகள் எங்க இருந்தா என்ன விளைவு நடக்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்கிற அளவுல அந்த காலத்துல இருந்த உலக மனித இனங்கள்ல தமிழ் இனம் வந்து விண்கலையை பற்றி அதிகமா தெரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அந்த காலத்துல விண் ஊர்தி வந்து யாருமே செலுத்தினதா தெரியல. இது வரைக்கும் பல கற்பனைகள் இருக்கு, கதைகள் இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் வந்து பிரமிடு கட்டினதே வந்து இன்னொரு கிரகத்திலிருந்து வந்தவங்கன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்து அது வந்து சொல்லப்பட்டது எல்லாமே சரியில்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் நிரூபிச்சாரு. அதனால இது எல்லாமே வந்து கதைகளா தான் இருக்கு, நிரூபிக்கப்பட்டவர்கள் இல்லை. நிரூபிக்கப்பட்ட அறிவு விண்ணறிவு அப்படின்னு பார்த்தா தமிழர்களுக்கு வந்து நல்லா இருந்தது. அந்த காலத்துல இந்த குற்றால குறவஞ்சியில வந்து அண்மை காலத்துல கூட ஒருத்தர் பாடிக்கார், ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கூறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே. மலையாள மின்னலும் ஈழ மின்னலும் ரெண்டும் சேர்ந்து வந்தா நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, சொறி நீர்ப்படு சொறித்தவளை கூப்பிடுகுதே, கேணு நீர்ப்படு சொறித்தவளை கூப்பிடுகுதே. இது எல்லாம் வள வர்றதுக்கான அறிகுறி. அத இந்த காலம் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இதெல்லாம் வந்து தி கெப்பாசிட்டி டு அப்சர்வ் அண்ட் பிரிங் டிடெக்ஷன் அப்படிங்கிறது பழைய தமிழினத்தில் அதிகமாக. நன்றி குறிப்பிட்டிருக்காங்க சார் அவரை, தங்களின் வார்த்தைகளை நான் நடந்து கொண்டிருக்கிறேன், என் நடையை அங்கீகரிக்கப்பட்டதாய் உணர்கிறேன் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பேராசிரியர் முத்துவேலு அவங்க எழுதியிருக்காங்க, பாரதி பாவேந்தர் இருவரது கவிதைகளின் இணையற்ற அழகையும் ஆழத்தையும் எடுத்துரைத்த ஐயா அவர்களின் அழகு நிறை தமிழுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் கேள்விகள் இல்லை, நம்ம நிறைவுக்கு போயிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு ரொம்ப வந்து இன்னைக்கு எங்களுக்கு விடிய காலை பொழுது, இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து ஐயாவுடைய குரலை கேட்கறது வந்து உண்மையிலே ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்வு, சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில நிகழ்வு. அற்றை தமிழர் வரலாறு, எனக்கு சின்ன வயசுல வரலாறு ஏன் படிக்கணும், அது ரொம்ப போரிங் சப்ஜெக்டா இருக்குது, இதை படிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிற, நம்ம பெருமையை படிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை இருந்தது. வளர வளர இன்னைக்கு அறிஞர்களுடைய உரையை கேட்கும்போது நான் வரலாறு ஏன் படிக்கப்பட வேண்டும், அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து மேம்படு. உண்மையிலே எது நம் உண்மையான வரலாறு, எது நம் பண்பாடு, எது நம் தொழில்திறன் அப்படின்னு நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம்னு அழகா உணர்த்தக்கூடிய உரை இன்னைக்கு தமிழ் அப்படின்னாலே ஒரு உணர்வால உந்தப்பட்ட கூடிய இளைஞர்கள் கூட்டத்தை தான் நம்ம பாக்குறோம். அழகா மேற்கோள் காட்டினாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அத
உணர்ச்சி வசப்பட்ட படும் போதெல்லாம் நீ சிந்திக்க வேண்டியது இந்த மேற்கோள் உனக்கு நிச்சயம் உனக்கு தெரியணும். அந்த அந்த மேற்கோளை சிந்திக்கிறவன் தான் தமிழன். உண்மை எது நிலை இருக்குது உணர்ச்சி வசம் இல்லாம ஆய்வு ஆய்ந்து அறிய வேண்டியும் அந்த சிந்தனை உள்ளவன் தான் தமிழன் அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டினாங்க. ரெண்டாவது, குறுகிய வட்டத்துல பிளவு ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு பெருகி போயிருக்குது. அந்த நிலையும் சுட்டி காட்டி இந்த உரை அழக அமைஞ்சிருந்தது. அப்படி பார்க்கக்கூடியது நம் பண்பாடா நம் வரலாறா அப்படின்னா அது உண்மையிலே இல்லை. அது இடைநிலையில வந்த நம்மளுடைய கலந்து போய் இருக்கக்கூடிய ஒரு கழிவு, அகற்றப்பட வேண்டிய கழிவு. அப்படின்னு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற மேற்கோளும் நம்மளுக்கு தொடர்ச்சியா நம்ம சிந்தனையில இருந்துகிட்டே வர வேண்டும். உலகத்தோட இணைந்த உலகத்தை பார்த்த சிந்தனை உள்ளவன் தான் தமிழன். அந்த சிந்தனையிலிருந்து மாறுபட்டு இவர் தெலுங்கடா இவர் மலையாளியா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய யாருமே தமிழர் இல்லை, அது தமிழ் சிந்தனை இல்லை அப்படிங்கிறத உறக்க சொல்லக்கூடிய குரல் இந்த குரல். இன்னைக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே அப்படின்னு மேற்கோள் காட்டினாங்க. ஆமா, உண்மையிலே தமிழ்ல பதியப்பட்டிருக்கு, சங்க இலக்கியங்கள்ல பதியப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்வும் வளமும் அங்கதான் இருக்குது. அதை முறையா படிச்சினா உன் வாழ்வையும் வளத்தையும் நீ மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சுட்டி காட்டினத சிந்தனையை தூண்டும் வகையில இருந்த உரை. ஒரு ஆசிரியர், நான் கேட்ட கேள்விக்கு ஐயா அழகா பதில் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆசிரியர் தன்னுடைய வார்த்தை மூலம் சொல் மூலமா எவ்வளவு பெரிய மாற்றத்தை எவ்வளவு பெரிய சிந்தனையை தூண்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐயாவே உதாரணமா இன்னைக்கு தமிழ் ஆர்வம். ஏன் தமிழ் படிச்சாரோ அது ஆய்வு நோக்கில ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது போல ஐயா இன்னைக்கு வந்து ஆசிரியரா இந்த உரை வந்து எட்டுத்திக்கும் ஒரு மீண்டும் மீண்டும் இதே தலைப்புல இன்னும் பல மேடைகள்ல பல இளைஞர்களை போய் சென்றடைய வேண்டும். நம் பண்பாடு வரலாறு முறைய அறியப்பட வேண்டும். இறுதியா ஒரு நாளடியார்ல சொல்லக்கூடிய ஒரு பாடலை மேற்கோள் காட்டி நிறைவு பண்ணலாம். கல்வி கரையில கற்பவர் நாட்சில மெல்ல நினைக்கின் பிணிவளர் தெளிகின் ஆய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பால் உன் குறுகின் தெரிந்து. எத்தனையோ கற்பதற்கு எத்தனையோ விஷயம் இருக்குது, ஆனா நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவு. அதுல ஏகப்பட்ட இடர் கொரோனா போல பல பிணிகள் வந்து சேர்ந்தது. ஆக ஆய்ந்து அமைவுடைய கற்பு எது பொருத்தமாக இருக்குமோ அதை நம்ம படிக்கணும். நம் வாழ்வை நம் பண்பாட்டை மீட்டெடுக்கணும்னா எது பொருத்தமாக இருக்கும், எது சரியான விஷயம், அதை அது எப்படிப்பட்ட ஒரு செயல்னா நீர் ஒழிய பால் உன் குறுகின் திரும்பி. நீரையும் பாலையும் கலந்து வச்சா நீரை ஒதுக்கி பாலை மட்டும் உண்ணக்கூடிய பறவையின் செயல் போல நம்ம வந்து ஆய்ந்து அமைவுடைய கற்கணும் அப்படின்னு சொல்ல நாளடியாருடைய சிந்தனையோட தொடர்ந்து சான்றோர் சொற்கள் கேட்போம், நல்ல சிந்தனைகளை கேட்போம். இந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி சொற்பொழிவுகளை கேட்கறதுக்கும் தொடர்ச்சியா நல்ல சிந்தனைகளை மேற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அமைத்து மேடை அமைத்து அறிஞர்களையும் என்னை போன்றவர்களையும் அந்த மேடையில ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய தமிழ் மரப் அறக்கட்டளைக்கும் அது நிறுவனர் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும் நன்றி. கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்க இந்த சொற்பொழிவுகளை உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் பகிரப்பட வேண்டிய ஒரு சொற்பொழிவு, எல்லாருக்கும் பகிருங்க, நல்ல சிந்தனைகளை கேட்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.